ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓயாமல் தூதர்களால் சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன் அல்லேலூயா. ஆமே துதிக்கிறப்பா 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 துதிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆலோசனைகளை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. தேவ கிருபை பெருகட்டும் தேவ கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகத்துவமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன் அல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா துதிக்கிறாண்டவரே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. ரட்சிப்பை கட்டளையிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன் அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா. உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்தோதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படித்தீரே அம்பர உந்தன் வாக்காலே. அம்பு
பூமியாவும் படைத்தீரே அம்பர உந்தன் வாக்காரே எம்பர எல்லாம் ஈந்தீரே எம்பர எல்லாம் ஈந்தீரே நம்பினோர் குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா ஓரி பலகர பஷ்யர பலது பரி பலபக்க பரி பமரல் அறிகவா தீகர கர கர பஷ்யர பலபது பரி பல பரிபிக்க பரபல் அறிவா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இந்த சிறப்பு கூட்டத்தை கர்த்தரை மட்டுமாய் ஒவ்வொரு பகுதியும் நடத்தி வருகிற தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 என வரவேண்டியவர்களை கர்த்தர் தடைகளை மாற்றி உற்சாகப்படுத்தி கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இந்த மாலை வேளையிலும் இந்த சிறப்பு கூட்டத்தின் மூன்றாவது பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 பாடல் ஆராதனைகளை நடத்துகிற தேவ ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 தொடர்ந்து சிறப்பு செய்தி கொடுக்கிற அருமையான தேவ ஊழியரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த சாயங்கால வேளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே எங்களுக்கு இந்த சிறப்பு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்தின் மூன்றாவது பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஆளுகை முழுமையாய் காணப்படும்படியாக செபிக்கிறோம் வரவேண்டியவர்களை கர்த்தர் தடைகளை மாற்றி உற்சாகப்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறாண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலப்படுத்தி தருவீராக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த மீடியா ஆண்டவரே அப்பா இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் நேர்த்தியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே விசேஷித்த ஆண்டவரே ஆராதனை மற்றும் தேவ செய்தி வழங்குகிற ஆண்டவரே அருமையான ஊழியரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும் உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேளையிலே நான் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் எல்டர் ஜான் வெஸ்லி அவர்கள் மற்றும் பிரதர் செல்வின் பொன்ராஜ் ஆகியோர் வந்து பாடல்களை பாடுவார்கள் அதை தொடர்ந்து எல்டர் ஆர் சாமுவேல் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள் ப்ரைஸ் லார்ட் ஹலேலூயா ஹலேலூயா நாம் பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 45வது பாடலை நாம் சேர்ந்து பாடலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் என்ற பாடலை எல்லாரும் நாம் சேர்ந்து பாடலாம் பாடல் புத்தகத்தில் 45வது பாடல் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன்
ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் நேரத்தில் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்ன நேரத்தில் மாறிடானே சார் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனும் என் சர்வமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே என்ற பாடலை சேர்ந்து பாடப்போகிறோம். இந்த நாட்களில் இந்த சிறப்பு கூட்டங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏராளமான வாக்கு தத்தங்களை தருகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிறைவோடு அந்த ஒரு பலத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள்ளே
கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமென் ஆமென் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் சொன்னதெல்லாம் ஆமே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்த காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே அவள் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமே நாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் ஆமே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே அவள் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமென் ஆமென் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட அவள் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமென் ஆமென் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை நாம் பாடி
கர்த்தரே நாம் ஆராதிக்கலாம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல், மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரே உமக்கன்றோ. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நிறைவேறுக உம் நாம்
வாழ்க உம் மனசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை
கண்டோ துதியும் இயேசுவே ஹல்லேலூயா ஓ தேவாதி தேவன் எல்லாரும் நம் தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா உமக்கே ஆராதனை ஆமென் ஹல்லேலூயா 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 எங்கள் தேவாதி தேவனே ஹல்லேலூயா அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் உமக்கு ஸ்தோத்திர ஹல்லேலூயா உன்னதமான தேவ ஓரி பாலபா சபுதனா ரபதல ரிகபா துனரபோ ஆமென் உன்னதமான தேவ ஓரி பாஷகபா தியாலபாலபா உடபாலபா துனா சேதரியாலபவுடா எங்கள் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா இயேசுவே ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமை உமக்கு ஹல்லேலூயா ஓ ரிபா பாபா துனா ரபலா சந்தல ரபா எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தேவனே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபை நிறைந்த தேவன் ஹல்லேலூயா உன்னதமானவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா அழைத்த தேவன் உண்மையுள்ள Hallelujah, Hallelujah. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா Hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வம் Hallelujah. ஓ ஷாதுனா ரபாதுலா ரபௌதியாலபோ உடபதனா சந்தரா ரிபௌதலபா ரிகபௌதியாலபோ ஆமென் ஆண்டவரே Hallelujah, Hallelujah. பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்ட எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா Hallelujah. ஓ ஷேபா பாபா ரிகபா துனா ரபா ஆமென் ஆண்டவரே Hallelujah. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்க கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஹல்லேலூயா விடுதலையோடு நாம் தேவனை ஆராதிக்கலாமே விடுதலையோடு இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்தில் தேவனை ஆராதித்து தேவனை உயர்த்தலாமே ஹல்லேலூயா ஓ ஷபா பாபா பரிபா பாபா துனா ரபலா ஓ ரிபந்தரல பௌதியால பௌடா தனபா ரியந்தரல போ கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா மகிமை நிறைந்தவ மாட்சிமை பொருந்தியவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஆயிரம் பேர்களிலும் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் உன்னதமான தேவர் அழகில் சிறந்தவர் ஓ நீர் பூரண அழகுள்ள தெய்வம் ஹல்லேலூயா உஷபனா துனா சேதரியா தரல பௌதலபோ அந்தரல பௌதுனா ஹதுலி ஷிபிக்க பௌரியாலபோ ஆமென் ஹல்லேலூயா 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 எங்கள் தேவாதி தேவர் எங்கள் தேவாதி தேவன் சர்வ வல்லவர் ஓ சர்வ வல்லமை உள்ள தேவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ரிபா பாபா லா ஷந்தல ரபோ விடபல பாரிக பௌதியால பா இந்த நாட்கள்ல ஒன்று கூட ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஓ மகிமையின் தேவனே ஓ மகிமையின் தேவன் உலமா ஷபல பாரிபா தல ரபோ விடபல பாரிபந்தன ரபோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஓ ஷபா பாபா லிகபா துலா ஷபௌலியா ஓ லிபா ஷந்தல ரபௌதல பாரிக பௌதியாலபோ ஆமென் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவாதி தேவ எங்கள் தேவாதி தேவ இந்த நாட்களில் எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஓ ஷேபா ரஹதுனா ஓ ஷேபா ஹதுனா ரபலா ஷே இரபல பாரிக பௌதுலா ரபௌதியாலபா ஆமென் உங்க அன்புக்கு அளவே இல்லையாப்பா ஓ ஹல்லேலூயா உன்னதமான தேவனே உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் பெரியவர் மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா உன்னதமான தேவன் உன்னதமான தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா ஆமென் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஓ ஷபல பாரிக பௌதியால போ விடபல பாரிக அந்தல பௌதியால பௌடா தனமௌரியால போ ஆமென் ஆண்டவரே எங்களை இந்த நாட்கள்ல நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிற தேவ எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவங்களிலே சிறந்து விளங்க கர்த்தர் செய்ய
செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு உள் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல வெளிப்பட போகிறபடினால் ஸ்தோத்திரம் தகப்பனே. உலபா ஷியாம் தலரபா ஆமே ஆமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. ஓ ரீதாலா ரபா தூலா ரபதுனா ஓ ரிபாந்தர லபா ஷியாம் தலரபோ விடபலபா ரிகபௌ தூலா ரபலபா ரிகபௌ தியாலபலபா ஆமென். கர்த்தர் பெரியவர். ஹாலேலூயா. மகத்துவம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமென். ஹோலி பி ஷபல பாரி பாதல பாரி கபௌதியால போ அவுட பல பாரி கமந்தர அல பௌதியால பல பாரி கபௌதியால போ ஆமென். ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, ஓ சர்வ வல்லமை உள்ள தேவ, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவ. ஓ ஷப ரபா ரிபா பாபா ஓ ரிபாத ரபால பௌஷ்ய அந்தல ரபா ஓ ரிபால பாரிபாதல பௌஷ்யதல பா ஓ ரபால பாரி அந்தல பௌஷ்ய ரபால பாஷ்யத ஆமென். ஆண்டவரே ஹாலேலூயா. பரிசுத்த தேவன் ஹாலேலூயா. எங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஓ ஹாலேலூயா. அன்பின் தேவனே அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவ, மகத்துவமுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவ. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா கடைசி மட்டும் நிலைத்து நின்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக ஐயா, எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் மீது வைத்த திட்டம், எங்கள் மீது வைத்த நோக்கத்தை கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றுவீராக ஐயா. ஓ ஹாலேலூயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவ, மகிமையின் தேவ. ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தேவன். ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்களை நோக்கி பார்க்கிற தேவனே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்களுடைய அன்பின் சிகரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தனி நல்லவர், கர்த்தனி நல்லவர். ஹாலேலூயா சர்வ வல்லமை உள்ள தேவ, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவ, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹாலேலூயா. உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. கிருபை நிறைந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலேலூயா இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே. ஹோ ஷபல பாரி பாதல ஓ ரிபாகா தூனா ரபால ஹதுலா ரபௌதியாலபு உடபால பாரிகபா துலா ரபௌதியால பாரி கந்தன ரபா ஆமேன். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எங்களை ஆவிக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலே நீர் ஆசீர்வதித்து நிறைவாய் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வழி நடத்த போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. ஓ க்ளோரி ஹாலேலூயா. எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் நல்லவர். ஹாலேலூயா நீமாதால ரபா ஓ லீபாதால ஷிய அந்தரால பாரிகபா திபாத்தரியால பா விடபாதால ரபா திபாந்தரால போ விதபனம ஷபதரால பௌதியால பா ஆமென். ஆண்டவரே ஹாலேலூயா 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 ஆமென். ஆண்டவரே நீ நல்ல தேவ, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஜிபால பா எங்கள் தேவனே ஹாலேலூயா. எங்களை வாழ வைக்கிற தேவன் ஆமென். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர் ஆமென். அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா ஆமென். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா 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 ஆமென். எங்கள் தேவாதி தேவனே ஒன்றும் அறியாமல் இந்த உலகத்தோடு ஆண்டவரே வாழ்ந்து வந்த எங்களை உம்முடைய அன்பு ஆண்டவரே உம்பக்கமாக எங்களை இழுத்திருக்கிற அந்த மகா பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்த நாட்கள் எத்தனையோ ஆனா ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே எங்களை அரவணைத்து இயேசுவே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நீர் நிலைநிறுத்தி இருக்கிற மகா பெரிய கிருபை மகா பெரிய கிருபை ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவாதி தேவா நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஓ பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆமென் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஓ ஷபல பாரி பதல ரஹதுனா ஓ ரிபந்தரல பௌடதல பாரி ஹதன அரியந்தரல பா உதபர பல பாரி பதரல பௌரியல பல பாரி கபௌதுனர பல பாஷ்யந்தரல போ ஔதரல பௌடதரல பௌதியல பா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் எங்கள் அன்பின் சிகரமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலை நீர் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓஷியந்தரலபா ஓரிபாதுனார பல பாரிக பௌதியால பௌடதல ரக பௌதியால போ ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஹல்லேலூயா ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நீர் பெரியவர் ஹல்லேலூயா அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமா ஆனந்தமே எல்லாரும் சேர்ந்து அன்பே அன்பே ஆமென் உங்க அன்பு ஹல்லேலூயா உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமா ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளனை வெறுத்தே ஐயா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளனை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தையை பெரிதையா என் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலம் வேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலம் வேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் மாறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் மாறியா மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீரன்பாலே என்னையோ
அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பே ஆமென் ஹல்லேலூயா அன்பே ஆருய் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் ஆடாதே ஆமேன் உங்க அன்பு மாடாத ஹல்லேலூயா தே ஐயா ஆடாதே ஐயா அன்பு மாடாதே ஐயா அன்பே உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே அன்பே அன்பே ஹல்லேலூயா அன்பே ஆருயிரூரவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஹல்லேலூயா ஓ சபதரலபா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க அன்பு ஆண்டவரே எங்களை அரவணைத்த அன்பு ஓ ரிபக்கரபலபா ரிபதரலபா ஓ ரிபலபா சதனரி அந்தரலபா ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் தேவாதி தேவனே ஓ சகபரி அந்தரலபா ஆமென் எங்கேயோ எப்படியோ இருந்த எங்களை ஆண்டவரே ஸ்தோத்ரா உம்முடைய அன்பு இழுத்து கொண்டதப்பா ஓ சிக்கபர ஹத்துனா ரபதலரா விதபல ஹத்துனா ரபௌதியாலபா ஆமென் எங்கள் தேவாதி தேவன் ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹல்லேலூயா உன்னதமான தேவனே மகிமையின் தேவன் ஹல்லேலூயா எங்களை அழைத்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி உமக்காய் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிற மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஓ ரிபபப துனா ரபலப சந்தல ரபோ விதப ரபலப ரியந்தன ரபௌடல ரபாதி அந்தரலப ஆமென் உன்னதமான தேவனே உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்கள் தேவனே உங்க தயவு பெரியது ஓ ரிபல பஷபதரி அந்தரலப விடபல பரிக பௌதியால பலப சிக்க பௌரியாலப ஆமென் ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஓ மகிமையின் தேவன் ஹல்லேலூயா ஆராதனைக்குரியவர் ஹல்லேலூயா ஓ ரிபத்தல ரபதுல ஷதரி அந்தரலப ஆமென் இந்த நாட்களில கர்த்தருடைய கிருபை ஓ எங்களை அதிகமாக ஆண்டவரே உம்மிலே நெருங்க கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா ஓ ஷபபப ரோதனி அந்தரலப விடபதல பஷதனி ஹத்துல அந்தல ரகதல பௌதியலப ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் தேவாதி தேவனே எங்கள் தேவாதி தேவனே எங்களை உயிர்ப்பிக்கிறவரே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா சர்வ வல்லவர் ஓ
ഓനി സർവ വല്ലമയുള്ള ദേവ ഓനി സർവ വല്ലമയുള്ള ദേവൻ രാജാ ഉമക്ക് സ്തോത്രം ആണ്ടവരേ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ആമേൻ അതിശയങ്ങളെ ചെയ്യുന്ന ദേവ അർപ്പുദങ്ങളെ ചെയ്യുന്ന ദേവ ഇന്ന നാളുകളെ ആണ്ടവരേ എങ്ങളെ കൊണ്ട് നീ ചെയ്യ പോകുന്ന കാര്യം അപ്പ ഭയങ്കരമായിരിക്ക പോകുന്നതേ ഒളിവിഷ്യ കത്തുലാര ബൗദിയാലബോ ഓ റിബന്ദന രഹദുന ഓ റിബത്തരല ബൗഡദല വശ്യ ബലബ ഉദബര ബലബ റിബൗദുന റബൗദിയാലബോ ആമേൻ ആണ്ടവരേ എങ്ങൾ ദേവാദി ദേവനേ മഹിമയിൻ ദേവൻ ഹല്ലേലൂയ എങ്ങളെ കുറിച്ച സിദ്ധോ എങ്ങളെ കുറിച്ച നോക്കം ഹല്ലേലൂയ ഓ ഹല്ലേലൂയ എങ്ങളിലെ നിറവേറ വേണ്ടുമേ അയ്യാ ഉലബ ഖലബലി ബഖലബലബലബ அதிசயங்களை செய்கிற தேவ ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் ராஜா உன்னதமான தேவனே ஓ ரிபாபா ரிகாதுல சந்தரோ விதபரபலபா ரிகபௌதியாலபா அவரியால பௌடாதலபா சகதரியாலபா விடபலபா ரிகபௌதியாலபாலபா விதபரபலபா சகதரலபௌதியாலபோ விதபரபக்கரபலபா சக் ആമേൻ ആണ്ടവരെ ഹല്ലേലൂയ മഹത്വമുള്ള ദേവൻ മഹത്വമുള്ള ദേവൻ ഹല്ലേലൂയ ഇന്ന നാളുകളിൽ ആണ്ടവരെ സ്തോത്ര ആവിക്കുരിയ ജീവിയങ്ങൾ ആണ്ടവരെ പുതുപ്പിക്കപ്പെട്ട് ഇന്നും അധികമായി ദേവനുക്ക എളുമ്പി പ്രകാശിക്ക വേണ്ടുമയ്യാ ഓ ഷബബബ ഓ റിബഹദുന റഹബൗദിയാലബോ വിദബ റഹത്തുല റബൗദിയാലബ ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் வல்லமையுள்ள தேவன் வல்லவர் வல்லவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரிபா கபரபரபா கபரபா கபௌரியாலபா உலபா கபௌதுனியா ஹதுலா சகதரல பௌதியாலபோ ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் கர்த்த நல்லவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா எங்கள் தேவனி நல்லவர் எங்கள் தேவனி நல்லவர் எங்கள் தேவனி நல்லவர் ஐயா ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் இரட்டிப்பான கிருபைகளை அருளுகிறவரே இரட்டிப்பான கிருபைகளை அருளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஹல்லேலூயா ஓ ஷாபாலா ரகதுனா ரபாஷியா ஓலிபிஷியா ஹதுனா ரபௌதுலா உடபால பாரிகபந்தன ரபௌதியாலபோ விதபால பக்கர நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 இம்மட்டும் பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்ரம் 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 தொடர்ந்துள்ள பகுதிகள் எல்லாம் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா நாம் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் சோத்ரம் 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 அல்லேலூயா எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா இந்த இரண்டாவது நாள் மாலை கூட்டத்திலே கர்த்தரங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா உம்மை பாடி மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்துள்ள மீதியான பகுதிகளெல்லாம் ஆவியானவர் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியரை கர்த்தர் வல்லமையாக எங்கள் மத்தியிலே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் வெள்ளிக்கிழமை மாலை கூட்டத்திலும் சனி பகல் கூட்டத்திலும் பயன்படுத்தினீர் தொடர்ந்து இப்போது நடக்கிற இந்த கூடுகையிலும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுங்க நிறுத்தியாக எங்களுக்கு நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் இந்த இடத்துல நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க தூரத்திலும் சமூகத்திலும் கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய பலமான கிரியைகள் உண்டாக ஜெபிக்கிறோம் துதியான மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம் கர்த்தரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை இரவு கூட்டத்திலே, இந்த சிறப்பு கூட்டங்களுடைய இரண்டாம் நாள் இரவு கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ரெண்டு நாட்களாக நம் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டு அசைவாடி தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அருமையான அன்பு சகோதரர் சுவிசேஷகர் பால் ஷேக் சின்னகாசிம் அவர்கள் நம்மத்தில் வந்து தன்னுடைய சாட்சியும் தேவன் அருளின வார்த்தைகளையும் தந்து நம்மத்தில் ஊழியம் செய்து வருகிறார்கள். ரெண்டு கூட்டங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாய் காணப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் கர்த்தர் தருகிற வார்த்தைகளை உட்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற மேன்மையும் மகிமையுமான நோக்கத்தின்படி உங்களை உயிர்ப்பித்து வழிநடத்துவதற்கு அந்த வார்த்தைகள் போதுமானது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்விதமான நல்ல சாட்சிகள் நம் நடுவில் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய ஆவியிலும் தேவன் செய்கிற ஆச்சரியமான செயல்களை நினைத்து கர்த்தருக்குள் மகிழ்கின்றோம். இன்னும் பெரிதானவைகளை கர்த்தர் நம் மூலமோ நமக்குள்ளும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நாளை தினம் காலை 8 மணிக்கு நம்முடைய பரிசுத்த ஆராதனை ஆரம்பமாகும். 8 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் ஆராதனை. நாளைக்கு விசேஷித்த ஆராதனை ஆனபடினாலே சற்று 10:30 to 11 நடக்க வாய்ப்புண்டு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் குறித்த நேரத்தில் வந்து ஆராதனையில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள் பிற சபைகளுக்கு செல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்களோடு அழைத்து வரும்படியும் அன்போடு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவும் அருமையான சகோதரர்களுடைய கையிலே மீதியான நேரத்தை நான் கொடுக்கிறேன். அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் நம்மை ஆராதனை நடத்தும் தேவனுடைய வார்த்தையை தந்தோம் இந்த இடத்தில் தெய்வ ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹாலேலூயா. ஆண்டவரே, அந்தி சந்தி மதியான வேளையிலே நாங்கள் தியானம் செய்து முறையிடுவோம். அந்தியா வேளையிலே, சந்தியா வேளையிலே, மதியான வேளையிலே எங்களுக்குண்டான நன்மைகளை சுவாமி நீரங்கள் மத்தியிலே எழுந்தருள வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. சங்கீதக்காரன் தாவீதுக்கு சொல்லுகிறது போல உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி என்னுடைய மனக்கண்கள் குறித்த சாமத்திற்கு முன்பதாக விழித்து கொள்கின்றன. உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதே என்னுடைய பிரியம் என்று சொல்கிறானே, அந்த வார்த்தைகளை ராஜா மானானது நீரோடுகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல எனக்குண்டான ஆத்மாவே உம்முடைய வார்த்தைகளுக்குண்டான கிருபைகளை, வார்த்தைகளுக்குண்டான நன்மைகளை, வார்த்தைகளுக்குண்டான அபிஷேகத்தை, வார்த்தைகளுக்குண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் மா நீரோடுகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல ராஜா. அருள்நாதரே, நீரங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளும் ஒரு அருமையான பாடல் விடலாய் சங்கீர்த்தனம் செய்து ராகங்களோடு எக்காலங்களோடு சங்கீதங்களோடு புதிய பாடல்களோடு கீர்த்தனம் செய்யத்தக்கதாய்
ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அப்பா. சாமுவேலுடைய சந்ததி சங்கீத சேவைக்காரர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் லேவி கோத்திரத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்டதான ஒரு சங்கீத சேவை செய்யும்படியாக அப்பா, பாடல்களோடு இசைகளோடு ராகங்களோடு துதிகளோடு வாத்திய கருவிகளோடு ராஜா கோராகு பூமி விழுங்கினதப்பா. அந்த கோராகுனுடைய 17வது சந்ததி அன்னாளுடைய மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டது போல இந்த 17வது சந்ததி அடியானுடைய சந்ததியும் கூட ஆண்டவரே, ஏதோ ஒரு காலத்திலே கோராகனுடைய சந்ததியை விட்டு விலகி போன அந்த லேவி கோத்தரம் எப்படியோ என்னுடைய தலைமுறையிலே ஆண்டவரே, எப்படியோ எனக்கு உண்டான சந்ததியிலே ஆண்டவரே விட்டு போன அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை 17வது சந்ததி சாமுவேலுக்கு நீர் கொடுத்தது போல தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே எனக்குண்டான இந்த ஒரு ஆசீர்வாதத்தை 17வது சந்ததியாகிய என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த பெரிய அழைப்பிற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஒரு அருமையான பாடல், அருள்நாதர் நாமம் இதில் ஒரு மனதாய் உருகி நாங்கள் தொழுதுகிற போதெல்லாம் அவர் எங்கள் மத்தியிலே எழுந்திடுவார், எழுந்திடுவார். ஒரு அருமையான பாடல் உடலாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் கீர்த்தனம் செய்து அருள்நாதரே நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளட்டும், எழுந்தருளட்டும். எல்லோரும் Thank you.
இந்த மைக் எடுங்க பாருங்க. தம்பி அது யாத்திரம் நாதன் நாமமணி
shorabara nadura bala rikara bara nadura bukara bala shiraba nandri nandri andavare nandri appa swami swami nandri 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 maayil mayanginore தந்து மாற்றுவாரே எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் கரங்களை தட்டி மதில் ஒரு மனமாய் எல்லோரும் சேர்ந்து Everybody close our eyes. எல்லோரும் அறிவிசை கண்களை மூடி ஆண்டவன் மாறே Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவரே வார்த்தைகளோடு பேசும் எங்களுக்குண்டான வார்த்தைகளோடு பேசும் எஸ் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளோடு பேசுவார் ஆண்டவரே என்று ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிற ஒரு சகோதரனுக்கு நீ வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ரேமா வார்த்தை எங்கள் மத்தியில் பிட்டுக் கொண்டும் எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை உன் தேவனாக கர்த்தராகிய நான் உனக்கு நான் வெளிப்படுத்தும்படி உனக்குண்டான இருதயத்திலே நான் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா நினைவுகளையும் நான் அறிந்திருக்கிற தேவன் அல்லவா எஸ் நீ விரும்புகிறதை நான் அப்படியே உனக்கு கொடுக்கக்கூடிய தேவன் மகனே Whatever expectation the Bible say. நீதிமொழிகள் 10:24 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு அப்படியே கொடுக்கப்படும் மகனே வாஞ்சிக்கிறாய் உனக்குண்டான இருதயத்தில் நீ எதிர்பார்க்கிறாய் உனக்குண்டான இருதயத்தில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ இன்றைக்கு நானே உனக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய தேவன் அல்லவா தட்ஸ் வை மகனே விரும்பி எதிர்பார்க்கிறத உன் தேவனாக கர்த்தராகி நான் உனக்கு அப்படியே வாக்கிய செய்வேன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் பெற்றுக்கொள்ளுங்க 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 இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ரிலீஸ் செய்யும் 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 Receive. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Nandri andavare. Nandri andavare. Nandri. Maganai, thidappaduthi kondirukkira kirubaiyin vaarthaigalukkaga nandri andavare. Yes.
உளியத்தின் பாதையில் என் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு எப்படி இருக்குமோ, இன்று அழைப்பை குறித்தான எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, உங்களுக்கு உண்டான ஊழியத்தில் என்னுடைய கிருபை உங்களுக்கு போதும், உங்களுக்கு உண்டான ஊழியத்தில் எனக்கு உண்டான கிருபை போதும். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உனக்குண்டான பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது உனக்குண்டான கருவை நான் பிரித்தெடுத்த தேவன் மகனே, எந்த நோக்கத்தோடு உனக்குண்டான ஊழியத்தை நான் அழைப்பை நான் கொடுத்திருக்கிறேனோ, அந்த அழைப்பையும் அந்த கிருபையும் அந்த நன்மைகளையும் இன்றைக்கு நானே கரங்களை தட்டி ரிலீஸ் செய்யும். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளோடு நீர் வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. லேப்டாப் சவுண்ட். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. வார்த்தைகளுக்கு உண்டான கிருபை, வார்த்தைகளுக்கு உண்டான மகிமை, வார்த்தைகளுக்கு உண்டான அபிஷேகம், வார்த்தைகளுக்கு உண்டான வல்லமை நீரே எங்கள் மத்தியில் ரிலீஸ் செய்யும். எல்லா தடைகளையும் நசரேனகே இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் இப்பொழுது சுவாமி. தொடர்ந்து நீர் பேசும் வார்த்தையின் உடலாக ரிலீஸ் செய்யும். வார்த்தைகளுக்கு உண்டான கிருபைகளை, வார்த்தைகளுக்கு உண்டான வரங்களை, வார்த்தைகளுக்கு உண்டான அபிஷேகத்தை, வார்த்தைகளுக்கு உண்டான வெளிப்பாட்டை நீரே எங்கள் மத்தியில் ரிலீஸ் செய்யும். தொடர்ந்து நீர் பேசும். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிறது ஒன்றும் சுயமாய் பேசாமல் மத்தேயு 10:20 கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவிக்குண்டான கிரியோ பிதாவிக்குண்டான ஆவியானவரோ உன்னை கொண்டு பேசுவார் என்று வார்த்தையின்படி ராஜா சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையாகலும் தரையில விழுந்து போகாமல் அந்த வார்த்தை 30, 60, 100 பழகி பெருகும்படியாய் தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிறாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. யோவான் 3:30 நாங்கள் சீருக உம்முடைய வசனம் மாத்திரமே மகிமைப்பட இந்த ஜபத்தை ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தை தொட்டு முத்தமிட்டு நமஸ்கரித்து ஒரு விசை உம்முடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கருத்திற்கு நின்று செலுத்தலாம். ஹலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான நாமத்தினாலும் கூட இந்த விசேஷமான கூட்டத்தில் 2வது இரவு கூட்டத்தில் உங்களோடு இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அந்த திருவசனத்தினுடைய அழைப்பு, அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தாமே கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு ரட்சிப்பு. ஒரு நாதசுர வித்துவனாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழைப்பை கொடுத்தது மாத்திரமல்லாமல் ரட்சிப்புக்குண்டான அழைப்பையும் கிருபைகளுக்குண்டான அழைப்பையும் அபிஷேகத்திற்குண்டான அழைப்பையும் ஊழியத்திற்குண்டான அழைப்பையும் என் தேவன் தாமே எனக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆவிக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து எனக்கு உண்டான அழைப்பையும் ஒரு விரிவாக்கத்தை கொடுத்தார் என்று காலை நேரத்தில் நாங்கள் உபவாச ஜபத்தில் நாங்கள் விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 3வது நாள் கூட்டத்தில் அந்த அழைப்பில் தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த அழைப்பை கர்த்தர் என்றைக்கு வச்சிருக்கிறாராம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், என் மகன் ஆபிரகாம், இனி உன்னுடைய பெயர் ஆபிரகாம் அல்ல ஆபிரகாமாக மாற்றப் போகிறேன். தட்ஸ் வை தேவன் ஆபிரகாமை ஆபிரகாமாக அழைத்தார். போ, உனக்காக ஒரு தரிசனத்தையும் உனக்காக ஒரு தேசத்தையும்
உனக்காக ஒரு அழைப்பையும் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தையும் நான் வைத்திருக்கிறேன். That's why you can go. அபிரஹாமை கர்த்தர் அழைத்தது போல எனக்குண்டான வாழ்க்கையில கர்த்தர் என்னையும் அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, திட்டத்தையும் என் தேவன் எனக்கு அப்படியே வாக்கு செய்தார். அதன் பிறகு ஆண்டவர் எனக்குண்டான அழைப்பை அவர் ஊர்ஜிதம் செய்ய 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 அழைப்புக்குண்டான நன்மைகளையும் அழைப்புக்குண்டான கிருபைகளையும் அழைப்புக்குண்டான வரங்களையும் அழைப்புக்குண்டான அபிஷேகத்தையும் என் தேவன் எனக்கு கொடுக்க 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 அழைப்பில் விசாலத்தையும் என் தேவன் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அழைப்புக்குண்டான விசாலத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டேனா, தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பையும் எங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் தேவன் தாமே எங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தையும் ஹவ் வி என்லார்ஜ், எப்படி நாங்கள் விசாலமாக்கி கொள்ள முடியும், தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது தட்ஸ் வாய் என் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 2:8 நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னை கேட்கிற பொழுது அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். தட்ஸ் வாய் கேளோ, சிம்பிள் வேர்ட் கேளும். என்னிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது ஜாதிகளையும் பூமியினுடைய எல்லைகளும் சொந்தமாக்கி சுதந்திரமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அப்படியே செய்வார். எப்பொழுது நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு உண்டான அழைப்பில் கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பார். தட்ஸ் வை ஆஸ்க் ஆஃப் மீ. கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது எனவே தான் கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்க 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 எங்களுக்கு உண்டான அழைப்பில் எங்களுக்கு உண்டான ஊழியத்தில் எங்களுக்கு உண்டான அபிஷேகத்தில் எங்களுக்கு உண்டான சபையில் எங்களுக்கு உண்டான கிருபையில் எங்களுக்கு உண்டான வரத்தில் கர்த்தர் அப்படியே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். தட்ஸ் வை ஆஸ்க் ஆஃப் மீ, என்னை கேளும். எனவே 1 Rajakkal 3:5 நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சாலமோனை பார்த்து விரும்புகிறதை கேளும். தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது அவர் விரும்புகிறதை கொடுத்து எங்களுக்கு உண்டான எல்லைகளை அவர் விசாலமாக்கி கொடுப்பார். இப்படி நாங்கள் கேட்க வேண்டுமா? என் வேதம் சொல்கிறது எரேமியா 33:3 நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்னை கூப்பிட்டு கேள், எனக்குண்டான கூப்பிட்டு கேள், எனக்குண்டான ஆவியிலே எனக்குண்டான ஆத்மாவிலே எனக்குண்டான சரீரத்திலே என்னை கூப்பிட்டு கேளோ. கர்த்தரிடத்தில் நாங்கள் கூப்பிட்டு கேட்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்குண்டான அழைப்பை விசாலமாக்கி கொடுப்பார். அதை எப்படி நாங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டுமா? என் வேதம் சொல்கிறது சங்கீதம் 145:18 வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையாய் அவரை நோக்கி உண்மையாய் நாங்கள் நோக்கி கூப்பிட்டு கேட்கிற பொழுது எங்களுக்கு உண்டான அழைப்பில் ஒரு விசாலத்தை கொடுப்பார். 12 வருஷமாய் அடியானுடைய மனைவி ஜபித்த ஜபம், 12 வருஷமாய் அடியானுடைய மனைவி ஜபித்த ஜபம், ஆண்டவன்மாரே எனக்கு கொடுத்த ரட்சிப்பு என்னுடைய புருஷனுக்கு கொடும். 1 வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 12 நீண்ட வருஷமா ஜெபித்து ஜெபம், இன்றைக்கு ரட்சிப்பின் அழைப்பை கொடுத்து இந்த ரட்சிப்புக்குண்டான அழைப்பில் கிருபைகளுக்குண்டான அழைப்பையும் அபிஷேகத்திற்குண்டான அழைப்பையும் வரங்களுக்குண்டான அழைப்பையும் ஊழியத்திற்கு அழைப்புக்குண்டான அழைப்பையும் என் தேவன் தாமே எனக்கு கொடுத்தார். காரணம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்த ஜெபம். தட்ஸ் வை தங்கச்சி அனுபவிச்சு சொல்றேன், உண்மையாய் சொல்றேன், நான் பார்த்ததை சொல்றேன், நான் கேட்டதை சொல்றேன், என்னோட கையால தொட்டு பார்த்ததை நான் சொல்றேன். கேளும். கர்த்தரிடத்துல நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுக்கு உண்டான அழைப்பில் அவர் விசாலத்தை கொடுப்பார். எனவே தான் ஆதியாகமம் 24:50 பார்க்கும் பொழுது இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, இந்த விசாலம் என் தேவனாலே வந்தது. அது மட்டுமல்ல, என் வேதம் சொல்கிறது
ஆதியாகமம் 49:25 வாசித்து பார்க்கும் பொழுது இது என் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. 1 Nehemiah 9:14 வாசித்து பார்க்கும் பொழுது இது உம்மாலே உண்டானது மட்டுமல்ல, சங்கீதம் 62:5 வாசித்து பார்க்கும் பொழுது நான் நம்புகிறது கர்த்தராலே வந்தது மட்டுமல்ல, சங்கீதம் 118:23 பைபிள் சே இது கர்த்தராலே ஆயிற்று. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அமேன் 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 அமேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சுதந்திரத்தை கொள்ளும்படி, சுதந்திரத்தை கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தாமே கொடுக்கக்கூடிய கிருபை, அவரை நோக்கி கூப்பிட்டு கேட்கிற யாவருக்கும் அவர் தாமே எங்களுக்கு அழைப்பில் விசாலமாக்கி கொடுப்பார், விசாலமாக்கி கொடுப்பார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தரிடத்தில் நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கேட்கும் பொழுது நாங்கள் கேட்கிறதையும் கொடுத்து கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். அண்ணே, நாங்கள் கேட்டதே கொடுக்கலையே, நாங்கள் கேட்கறதையே நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, கேட்காததை எப்படின்னு ஆண்டவர் கொடுப்பார், கொடுப்பார். ஆண்டவர் கேட்கறதையும் கொடுத்து கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார். எனவே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அழைப்பை எங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பது மட்டுமல்ல, அழைப்புக்குண்டான தேவனை நோக்கி நாங்கள் கேட்கிற பொழுது கேட்கிறதையும் கொடுத்து கேட்காததை கொடுப்பார். ஏன்னா 1 Corinthians 2:9 நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்கள் காணலை, எங்களுடைய இருதயத்தில் தோன்றலை, எங்களுடைய காதுகளிலே கேட்கல. ஆனால் 1 Corinthians 2:10 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இடத்துல கிரியை செய்கிற ஆரம்பிக்கிற பொழுது பார்க்காததை பார்க்க வைப்பார், கேட்காததை கேட்க வைப்பார், தொட்டு பார்க்காததை தொட்டு பார்க்க வைப்பார், இருதயத்தில் வராததை இருதயத்தில் தோன்று பண்ணுவார். கரங்களை தொட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தட்ஸ் வை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கோ அவர் தாமே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அது மேலான ஆசீர்வாதம், அது மேலான ஆசீர்வாதம். தட்ஸ் வை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இன்னைக்கு நான் அனுபவித்து சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் அனுபவித்து சொல்லுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி சுவாமி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சரரதர பலக நம சிஹரதர பலஹரியா, தேங்க்யூ 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 ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் ஹூரா பாரா நா தூரா பால கீகா ரா பாரா நா தூரா பால ரிகா ரா பாரா ரா டா பால கா ரா பா. அபிஷேகத்தினால ஆண்டவர் இடைக்கட்டும் 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 எல்லாம் எல்லா தடைகளும் அப்பா சூரா பாரா நா தூரா பால ரிகா ரா பா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லா தடைகளும் ஒட்டையுமே சிவன் நாமத்தில் ரிசீவ் தி பவர் ஆஃப் தி காட். செய்யாம் 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 தேவனே நான் உமதண்டேயில் நான் நெருங்கி
எனக்கு அன்பாக இருந்த தேவ ஜனமே, அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டான அழைப்பில் தேவன் விருத்தியை கொடுப்பார். எங்களுக்கு உண்டான அழைப்பில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உலக பிரகாரமான ஒரு நாதஸ்வர வித்வானாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் கனவுலம் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. எனக்கு உண்டான வாழ்க்கையிலே கனவுலம் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. நாதஸ்வரம் தான் எனக்கு வாசிக்க தெரியுமே தவிர ஒரு வார்த்தை பேச எனக்கு தெரியாது. நேற்றைய தினத்தில் சொன்னது போல ஒரு பேச்சு இல்லாதவனாய், திக்குவாயனாய், மந்தனாவு உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்க, இந்த நாதஸ்வரத்தில் என் விரல் என்ன வேகமாக பேசுதோ அதை காட்டிலும் ரெண்டு மடங்கு வேகம் என்னுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வைக்கிறான். இது அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தாமே கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். தேவனிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது, கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது, நாங்கள் கேட்கிறத அவர் அப்படியே செய்வார். நாங்கள் கேட்காததையும் ஆண்டவர் அப்படியே செய்வார். சொன்னது மாதிரி அண்ணன், நாங்கள் கேட்டதே நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளலை, நாங்கள் எதிர்பார்க்கிறதே இன்னும் எங்களுக்கு வரலை, நாங்கள் விரும்புகிறதையே நாங்கள் பெற்றுக்கொள்ளலை, நாங்கள் பார்க்காததை கேட்காததை செய்யாததை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அண்ணே? கேளும், ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது நாங்கள் கேட்கிறத ஆண்டவர் டெஃபினட்டாக கொடுப்பார். நாங்கள் கேட்கிறதை காட்டிலும் கேட்காததையும் கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பார். தட்ஸ் வை. எனவே ஆண்டவர் நாங்கள் கேட்கிறதையும் கொடுத்து கேட்காததையும் அவர் எப்படி கொடுப்பார்? கர்த்தர் ரெண்டு விதமான காரியங்களை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒன்று வேதத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக லைவ் டெஸ்டிமனி நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவதாக நாங்கள் வேதத்திலிருந்து கேட்டது ஒன்று, ஆனால் கேட்காததை ஆண்டவர் எப்படி கொடுத்தார் என்பதை வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 3:5 வாசித்து பார்க்கும் பொழுது, விரும்புகிறதைக்கு கர்த்தர் சாலமோனை பார்த்து, மகனே விரும்புகிறதைக்கு நீ என்னிடத்தில் எதை விரும்புகிறாயோ அதை அப்படியே என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொன்னார். சாலமோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது, என்னை காட்டிலும் சாலமோனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் சாலமோன் இடத்திலே காணப்பட்ட ஒரு ரகசியத்தை நாங்கள் இப்படியாக பார்க்கிறோம். ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொன்னார், என் மகன் சாலமோன் விரும்புகிறதை கேள். சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டாரா, என்ன விரும்பினாரா? என்னுடைய வேதம் சொல்கிறது 1 Kings 3:11 நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் சத்துருக்குண்டான பிராணனை கேட்கல, சாலமோன் 1000 வருஷம் வாழணும், உசுரோடு வாழணும் கேட்கல, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து இவைகளை குறித்து சாலமோன் கேட்கல. சாலமோன் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், ஆளும்படியான ஞானத்தை மாத்திரம்தான் கேட்டான், ராஜ்யத்தை ஆளும்படியான ஞானத்தை மாத்திரம்தான் கேட்டான். எனவே விரும்புகிறதை சாலமோன் கேட்டது ஒன்று, வேறு ஒண்ணுமே கேட்கல. சத்துருக்கள் பிராணனை இல்லை, 1000-2000 வருஷம் வாழணும் இல்லை, ஆஸ்தி அந்தஸ்து இல்லை. சாலமோன் கேட்டது ஒன்னே ஒன்று தான், ஆனால்
சாலமோனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா? என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஒன்று ராஜாக்கள் 3:11 வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் கேட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவன் கேளாத கிருபைகளை, கேளாத நன்மைகளை, கேளாத ஆசீர்வாதங்களை சாலமோனுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென் 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 ஆமென். இன்றைக்கு சாலமோனுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவளோடு எதிர்பார்க்கிற இந்த நாதஸ்வரத்திலே ஆண்டவரை நோக்கி ஒரு நல்ல ஸ்தோத்திர பாடலை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரை நோக்கி ஒரு நல்ல ஸ்தோத்திர பாடலை, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை நாதஸ்வரத்தில் வாசிக்க கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தலாம்.
அழைக்கப்பட்டவர்களுக்கு கேட்கிற பொழுது தேவனிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறதையும் எங்களுக்கு கொடுத்து கேட்காததையும் ஆண்டவர் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறதையும் எங்களுக்கு கொடுத்து கேட்காததையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். ஒரு வித்தியாசமான பாரம்பரிய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு அழைப்பை கொடுத்தார். 3.5 வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட 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 அந்த காலகட்டங்களுக்கு உண்டான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுத்தார். 3.5 வருஷங்கள் இந்த நாதர்சத்தை தொடாமல் அப்படியே நான் மூட்டை கட்டி மூளையில் நான் வச்சிட்டேன். ஏன்னா இந்த நாதஸ்வரத்தை நான் எப்படி ஊழியத்தில் பயன்படுத்த முடியும்? பொதுவாக கிறிஸ்தவ ஊழியத்திலே கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே நாதஸ்வரத்தை வைத்து கொண்டு நாங்கள் ஊழியம் செய்ததாக நாங்கள் இதுவரையும் நாங்கள் பார்க்கலை. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக இந்த நாதஸ்வரத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? நாதஸ்வரம் என்று சொன்னால் அது அந்நிய மார்க்கத்திற்கு சொந்தமானது என்று ஒரு கண்ணோட்டம் பொதுவாக இருக்கிறது. ஏன், இன்னும் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் 12 வருஷமாக என் மனைவி எனக்கு இந்த நாதஸ்வரத்தை வைத்து கொண்டு நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கிறிஸ்துவ அங்கீகரிக்குமா, கிறிஸ்துவ சமுதாயம் அங்கீகரிக்குமா? அந்த நாட்களிலே ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், கேளோ கேளோ, கர்த்தர் ஆச்சரியமாய் வசனத்தின் ஊடலாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நாதஸ்வரத்திற்கும் பைபிளுக்கும் என்ன தொடர்பு? நாதஸ்வரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு? என்னை போல நாதஸ்வர கலைஞர்களுக்கும் ஊழியத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் தாமே வசனத்தின் ஊடலாக எனக்கு வெளிப்படுத்தினார். மத்தியான நேரத்தில் நானும் ஐயாவும் கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பலிபீடத்தில் இந்த நாதஸ்வரம் வாசிக்கப்பட்டது. இதெல்லாம் அந்நிய கலாச்சாரத்திற்கு சொந்தமானதல்ல, இதெல்லாம் அந்நிய மதத்திற்கு சொந்தமானதல்ல, இந்த நாதஸ்வரம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு பைபிளில் என்ன இல்லைங்க? இன்னைக்கு பைபிளில் என்ன இல்லை? தம்புரா இல்லையா, சுரமண்டலம் இல்லையா, நாதஸ்வரம் இல்லையா, எக்காலம் இல்லையா, மேளங்கள் இல்லையா, புல்லாங்குழல் இல்லையா, பிடில் இல்லையா, வயலின் இல்லையா? என்ன கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு பைபிளில் இல்லை? இன்னைக்கு பைபிளில் இருக்கிறது எல்லாம் ஒன்று கூட நம்மக்கிட்ட இல்லைங்க. ஏன்னா கர்த்தரை விட்டு நம்ம விலைக்கு போட்டது ஒரு பக்கமாக இருக்கலாம். சத்ருவானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள் எல்லாம் அவன் நயவஞ்சகமாக திருடி விட்டான். கர்த்தர் நல்லவர். கடைசி நாட்களில் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியுமாக திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கலங்கலத்திரி கரங்கலத்திரி அமேன் 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 அமேன். எனவே ஒரு அருமையான பாடலும் கூட அருமையான இந்த திருச்சபையில் பூர்ண பெந்தகோஸ் திருச்சபை மாளிகையிலே என் ஆண்டவரை நோக்கி சிங்கார மாளிகையிலே ஜெய கீதங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலையும் கூட கர்த்தரை நோக்கி நாங்கள் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும் சிங்கார மாளிகையிலே ஜெய கீதங்களை ஏறெடுப்போம், சிங்கார மாளிகையிலே ஜெய கீதங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை கர்த்தரை நோக்கி நாங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அமேன் 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 Amen, 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 amen.
அழைக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தேவனிடத்தில் நாங்கள் கேட்க கேட்க கேட்கிறதையும் கொடுத்து கேட்காததையும் ஆண்டவர் கொடுப்பார். சொன்னது போல சாலமோன் கேட்டது ஒன்றுதான். கேட்ட ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு கேளாத கிருபைகளை, கேளாத நன்மைகளை, கேளாத மகிமைய கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தது போல கர்த்தர் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுப்பது என் தேவனுக்கு லேசான காரியம். என் தேவனிடத்தில் நான் கேட்டது ஒரே ஒரு வரம்தான், வார்த்தை. எந்த வரங்களையும் நான் கேட்கல, எந்த வரத்தை குறித்து எனக்கு வெளிப்பாடும் கிடையாது. சாலமோன் கேட்டது போல நான் கேட்டது ஒன்னே ஒன்னுதான். காலையிலே சொன்னது போல என் வாழ்க்கையில எதுக்காகவும் உபவாசம் போடவும் தெரியாது, போட்டதும் கிடையாது. என் இயேசப்பா எனக்கு கொடுத்ததும் கிடையாது. நான் போட்ட உபவாசம்லாம், போட்டுக்கிருக்கிற உபவாசம்லாம் ஒரே ஒரு வரத்திற்காக தான், வார்த்தை என்கிற வரம். சங்கீதம் 138:2 சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் அவர் தமது வார்த்தையை மாத்திரம்தான் மகிமைப்படுத்துகிறார். எல்லா வரங்களும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான். திருச்சபைக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக எங்களுக்குண்டாக மங்கி இருக்கிற வரங்களை தட்டி எழுப்புவது உண்மைதான். ஆனால் எல்லா வரங்களை காட்டிலும் உன்னதமான வரம் கர்த்தருடைய வார்த்தை. எந்த வரத்தை நான் கேட்டவனும் கிடையாது, இயேசப்பாவரிடத்தில் உபவாசம் போட்டவனும் கிடையாது. கேட்டது ஒன்னே ஒன்று, கேளும் கேளும். கேட்கிற பொழுது கேட்கிறத ஆண்டவர் கொடுத்து கேளாததையும் ஆண்டவர் கொடுப்பார். கேட்டது ஒரே ஒண்ணுதான். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பிறகு ஆண்டவர் என்னோடு ஒரு வல்லமையான இடிமுழுக்கத்தின் உடலாக பேசினார். வல்லமையான இடிமுழுக்கத்தின் உடலாக தேவன் தாமே என்னோடு பேசினார். ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார், அழைத்தார். அப்பொழுது தேவனிடத்தில் நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து நான் ஊழியம் செய்வது வேற, ஒரு வித்தியாசமான பாரம்பரிய குடும்பத்திலிருந்து நான் ஊழியம் செய்வது வேற. நீர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மையானால் எனக்கு ஒரு விசேஷத்துமான வரம் எனக்கு வேணும். ஆண்டவரே, கேள்மகனை விரும்புகிறதுக்கு. அப்பொழுது தேவனிடத்தில் நான் கேட்டது, இந்த நாதஸ்வர சங்கீதெல்லாம் எடுத்து மூலையில் வச்சுட்டேன், இதை 3 இதை தொட்டு கூட பார்க்கல. கர்த்தருடைய பாதத்தில் 3.5 அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கமாலயன் பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்தாரோ அதை போ. 3.5 உபவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் வார்த்தை படிப்பது மாத்திரமல்ல, காலையில் சொன்னது போல வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, வார்த்தை படிப்பது மாத்திரமல்ல, வார்த்தை வாயில் உட்கொள்ளத்தக்கதாக வார்த்தையில் அசைப்பட, வார்த்தையில் கற்பந்தரிக்கப்பட, வசனத்தில் கட்டப்பட 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 அந்தந்த நாட்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை ஆண்டவர் தாமே எனக்கு அஸ்திபாரத்தை போட ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையில் வளர 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 இன்றைக்கு நாதஸ்வரத்தை எந்த மேடையில், எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில் ஒரு காலத்தில் உலக ஜனங்களுக்காக நான் வாசித்தேனோ, இன்றைக்கு கர்த்தர்
அழைக்கப்பட்ட அபிஷேகத்தையும் கொடுத்து கிருபை வரங்களையும் கொடுத்து ஏன் நான் வாசிக்க இந்த நாதஸ்வரத்திலையும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு அதே வீதியிலே அதே தெருவில் அதே மேடையிலே அதே பட்டணத்தில் அதே தேசத்தில் இந்த நாதத்தை உருவாக்கின இயேசு நாதனுக்காக உலகம் சென்று வாசிக்கும்படி என் தேவனே எனக்குண்டான அழைப்பில் ஆசீர்வதிக்கிறா. இதே தேவன், இதே தேவன் கர்த்தர் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. வேதம் சொல்கிறது உபாகமம் 10:17, ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34, நான் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எந்த ஜனத்திலாயினும் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ கற்றவனோ கல்லாதவனோ முந்தினவனோ பிந்தினவனோ கிறிஸ்தவனோ என்ன மாதிரி பிற மார்க்கத்திலிருந்து வந்தவனோ தேறினவனோ தேராதவனோ பாரம்பரிய கிறிஸ்தவனோ என்றும் ஒன்றும் இல்லை. அவருடைய நீதி வார்த்தையினும் நீதியை எவன் செய்கிறானோ, இந்த வார்த்தையை எவன் உட்கொள்கிறானோ, இந்த வார்த்தையிலே எவன் கற்பம் தரிக்கப்பட்டு அவருக்குண்டான அழைப்பிலே அவருக்குண்டான கிருபையிலே அவருக்குண்டான அபிஷேகத்திலே அவருக்குண்டான வெளிப்பாட்டிலே அவருக்குண்டான வார்த்தையிலே நாங்கள் அழைப்பில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் காணாதவர்களை காண வைப்பார், கேளாதவர்களை கேட்க வைப்பார், பார்க்காதவர்களை பார்க்க வைப்பார், தொட்டு பார்க்காதத ஆண்டவர் தொட செய்வார். நம்முடைய தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சொல்றங்க, அனுபவிச்சு சொல்றங்க, என்னுடைய அப்பா கிறிஸ்தவர்கள் அல்ல, என்னுடைய முற்பிதாக்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, என்னுடைய பாரம்பரியம் முதல் பாரம்பரியம். அன்னைக்கு என்னுடைய அம்மா சொன்னாங்க, டே என்னடா இந்த பைபிள், இந்த பைபிள் எப்ப பார்த்தாலும் பைபிள் 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 என்று சொல்கிறாயே, இந்த பைபிள் உனக்கு என்ன சோறு போடுமா என்று என்னை பெற்ற தா என்னை பார்த்து தூ என்று காரி துப்பினார். காரணம், அவர்களுக்கெல்லாம் இந்த நாதஸ்வரம் தான் பெருசு. ஏனென்றால் இந்த நாதஸ்வரத்திலே உலக அளவில் பேரும் புகழோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் இந்த நாதஸ்வரத்தை வைத்துக்கொண்டு உலக அளவில் பேரும் புகழோடு இருக்கிறோமே. இப்பொழுது நீ என்னடா, உன்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்டு எப்ப பார்த்தாலும் பைபிள் 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 என்று சொல்கிறாயே, இந்த பைபிள் உனக்கு என்ன சோறு போடுமா என்னை பார்த்து கேட்டான். அப்பொழுது அந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தியது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டான அழைப்பில் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தது. அப்பொழுது என்னுடைய அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா அம்மா இந்த நாதஸ்வரத்தின் மூலமாக உலக அளவில் பேரும் புகழோடும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீங்களே, உண்மைதான். இந்த நாதஸ்வரம் உலக அளவில் எங்களுக்கு பெயர், உலக அளவில் எங்களுக்கு பட்டம், உலக அளவில் எங்களுக்கு புகழ், உலக அளவில் மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வந்தது இந்த நாதஸ்வரத்தின் மூலமாக, உண்மை. ஆனால் வானத்தை பிடித்தது கர்த்தருடைய வேதம், வானத்தை உருவாக்கினது கர்த்தருடைய வேதம், பூமியை படைச்சது கர்த்தருடைய வேதம். இசைகளே, நன்மைகளே, அழைப்புகளே, கிருபைகளே, வரங்களே, அபிஷேகத்தை எல்லாவற்றையுமே உருவாக்கினது கர்த்தருடைய வேதம். ஒரு நாதஸ்வரத்திற்கு உலக அளவில் எங்களுக்கு இவ்வளவு பேர் புகழ் இருக்குமேயானால் நாதஸ்வரத்தையே உருவாக்கின கர்த்தருடைய வேதத்திற்கு என்ன வல்லமை இருக்க வேண்டும்? ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்னைக்கு உலக அளவில் கர்த்தருடைய வேதம் என்னை கொண்டு செல்கிறத பார்த்து, ஒரு காலத்தில் எந்த தாய், ஒரு காலத்தில் எந்த தகப்பன், ஒரு காலத்தில் எந்த அண்ணன் தம்பி என்னை பார்த்து, டே நம்முடைய பாரம்பரியத்தை கெடுத்துட்டேடா, உன்னுடைய தலைமுறை 17வது தலைமுறைடா, 16 தலைமுறையில் எவனுமே வேதத்தை வாசிக்கலையே, 16 தலைமுறையில் எவனுமே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கலையே, நீ என்னடா உன்னுடைய தலைமுறை இப்படியாக அவமானப்படுத்திட்டேயே, 16 தலைமுறை பேர் கெடுத்து குட்டி செவ்ரியாக்கிட்டேடா பாவி. என்னுடைய அம்மா என்னை பார்த்து சொன்னனா, அப்பொழுதும் கூட என்னுடைய அம்மாவை பார்த்து சொன்னான், அம்மா 16 தலைமுறையை நான் பேரு கெடுக்கல, 16 தலைமுறையில இருக்கிற பாவத்தை சாபத்தை எப்படி தாவீதினுடைய தலையில கர்த்தர் எப்படி ஒரு ரட்சிப்பின் கொம்பை உதிக்க செய்தாரோ, இந்த 17வது தலைமுறை பால் ஷேக்கனுடைய தலையில எனக்குண்டான ரட்சிப்பு, எனக்குண்டான அபிஷேகம், எனக்குண்டான கிருபை, இந்த 17வது தலைமுறையில என் தேவன் தாமே எனக்கு கொடுத்த ரட்சிப்பினுடைய அபிஷேகம், அழைப்புக்குண்டான அபிஷேகம், 16 தலைமுறையில இருக்கிற பாவத்தை
பதினாறு தலைமுறையில இருக்கிற சாபத்தை இந்த பதினேழாவது தலைமுறை பால் ஷே ஜெபிக்கிற ஜெபத்துல பதினாறு தலைமுறை பாவத்தை என் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து போடும்மா. பதினாறு தலைமுறைய பேரு நான் கெடுக்கல, இந்த பதினேழாவது தலைமுறையில் இருந்தான் ரட்சிப்பின் கொம்பை என் தேவன் தாமே உதிக்க செய்கிறான். எந்த அம்மா, எந்த அப்பா, எந்த அண்ணன் தம்பி என்ன பார்த்து தூ சீன்னு காரி துப்புனாங்களோ, இன்னைக்கு அதே வாய், இன்னைக்கு அதே நாக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் என்னை வல்லமையா பயன்படுத்துகிறத பார்த்து இன்னைக்கு அந்த ஜனங்க சொல்றாங்க, உன்னில் இருப்பவர் பெரியவரடா என்று சொல்லு. உனக்குண்டான இருப்பவர் பெரியவர். தங்கச்சி, ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், கர்த்தரிடத்திலே சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கறது பெரிய விஷயம் இல்லைங்க. கேளுங்க, கேட்கறத கொடுப்பாரு, கேட்காததையும் சேர்த்து கொடுப்பாரு. சனம் உனக்கு கொடுத்தார் ப்ரூஃப். This is not my doctrine, Bible doctrine. That's why the Bible says Solomon கேட்டதை கொடுத்து கேளாத கிருபைகளை, கேளாத நன்மைகளை, கேளாத ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் கேட்டது ஒண்ணுதான், வார்த்தை என்கிற வரம். இந்த வரத்தை கொடுத்து கேளாத வரங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து கேளாத வரங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதே நன்மை, இதே கிருபை, இதே அழைப்பு கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அனுபவிச்சு சொல்றேன், நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கறது பெருசு இல்லை. அதை கட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. இருக்கும்போது கேட்கறது பெருசு இல்லை. கஷ்டத்தில் இருக்கும்போது அழைக்கப்பட்ட நாங்கள், ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிற நாங்கள், எல்லாம் இருக்கும்போது கேட்கறது பெருசு இல்லைங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது, பாடுகளில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது கேட்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லைகளை விசாலப்படுத்துவது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட எங்களுக்கு கேட்கறதையும் கொடுத்து கேட்காததையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது இந்த பால்ஷே. ஓ, இப்போ பால்ஷேக்கு என்ன, அவர் என்னையா சல்லு சல்லு சல்லுன்னு பல தேசங்களுக்கு போயிட்டு வர்றாரு. அது இப்போ அது சரியாக இருக்குமா? அது ஒன்றும் பிரச்சனை, நல்லா போயிட்டுருக்கப்பா. ஏன் அதை போட்டு நோண்டிட்டுருக்கீங்க? ட்ராக்கை போடுங்க. இப்போ தான் இந்த பால்ஷேக்கு நீங்கள் பார்க்குறீங்க. 23 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த பால்ஷேக்கு உங்களுக்கு தெரியாது. 23 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்த இந்த பால்ஷேக்கு உங்களுக்கு தெரியாது. வாழ்ந்தவன் கெட்டு போனா அவனால் தாங்க முடியாது. நல்ல சுகபோகமாக வாழ்ந்தவன், ராஜா மாதிரி வாழ்ந்தவன், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னா வாழ்க்கை லைஃப்பில் வெக்ஸ் ஆயிடுவான். லட்சாதிபதி பிச்சாதிபதி ஆயிடுச்சுன்னா அவனால் தாங்க முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்தவன் கெட்டு போன தாங்க முடியாது, கெட்டு போனவன் இன்னும் கெட்டு போனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கெட்டு போயிட்டான். கொஞ்சம் கெட்டு போனால் என்ன, நிறைய கெட்டு போனால் என்ன? அந்த மாதிரி நல்ல வாழ்ந்தவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரலை, ஊழியத்துக்கு வரலை. நாதசுனம் வாசிக்கிறேன்னா ஏதோ நேற்று சொன்ன மாதிரி 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாசிக்கிற ஆட்கள் இல்லை. ஸ்டேஜில் உட்கார்ந்த லட்சங்கள், மத்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம்,
அதுவும் இந்து சமுதாயத்தில் அப்படியே ஒரு பெரிய நாதஸ்வர குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை அழைச்சார். என் வீட்டம்மா ஜெபித்த ஜெபம், நாதஸ்வரம் தான் என்னுடைய தொழில், இதுதான் என்னுடைய ஆலை. ஏதோ காசுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம இதை நான் எடுத்துக்கொள்ளலைங்க. தங்கச்சி, லைஃபுக்கு என்ன வேணுமோ அதிகமாவே இருந்துச்சு. ஒன்னே ஒன்னு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அதுதான் ஏன் வானத்தின் கீழே பூமியினுக்கு மேலே, இந்த பூமிக்கு மேலே இயேசுவ நாமமே அல்லாம வேற எந்த நாமமே இல்லை. எல்லாம் உண்டு, ரட்சிப்பு இல்லை. அதுதான் கர்த்தர் நாட்களை வரிசிக்க பண்ணினார். மனைவினுடைய 12 வருட ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களை மாதிரி ஒரு மூப்பராவோ ஒரு விசுவாசியாவோ ஆண்டவர் அந்த அழைப்பில் என்ன வச்சிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிளான் வேற, ஆண்டவருடைய திட்டம் வேற. ஏன்னா சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அழைப்பில் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்க வேண்டாம். ஊழியத்தில் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் என்னை வனாந்தரத்தில் புடமிட ஆரம்பித்தார். கஷ்டத்தின் மத்தியில் என்னை, பாடுகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் என்னை வனாந்தரத்தில் நடக்க ஆரம்பித்தார். கை நிறைய காசு, ஒரு கச்சேரிக்கு போனால் அவ்வளவாய் பணம். கர்த்தருடைய வசனத்தில் வளர 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 உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் குறைய ஆரம்பித்தது. லட்சக்கணக்கான பணத்தை பார்த்த கரம் ஒரு வேலை வந்தது, பாக்கெட்ல ஒரு பைசா இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் வசனத்தில் என்னை நல்ல வளர ஆரம்பித்தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் அப்படியே என்னை இறங்கும் முகமாய் என்னுடைய வாழ்க்கை 90 டிகிரியில் இருந்தது, ஸ்ட்ரைட்டாக இருந்தது. பேரு புகழ் பணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் இருந்தது. என்னுடைய முள் வனாந்தரத்தில் நடத்த என்னுடைய முள் 90, 80, 70, 50, 40, 30, 20, 10, 5, 4, 3, 2, 1 ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. என் முள் நில் ஆயிடுச்சு, ஜீரோ. பாக்கெட்டில் பைசா கிடையாது. அப்போ தான் என் மனைவி கேஸ் சிலிண்டரு புக் பண்ணியிருப்பா. அன்னைக்கு இந்தியாவில் சிலிண்டர் விலை வெறும் 100 ரூபா மாத்திரம்தான். என் வீட்டம்மா சிலிண்டர் புக் பண்ணிட்டு, எங்க சிலிண்டர் புக் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வரும், 100 ரூபாய் இருக்குதானே. நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன், எம்மா கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துகிறார், உனக்கு தெரியும் தானே. என்கிட்ட சொல்லி நீ சிலிண்டர் புக் பண்ணியிருக்கலாமே, பாக்கெட்டில் பைசா கூட இல்லையாம்மா. சிலிண்டர் புக் பண்ணிட்டு இப்பொழுது நீ என்கிட்ட சொல்றியே. பக்கத்தில் எல்லாம் அண்ணன் தம்பி சகோதரர்கள், பக்கத்து வீட்டிலைங்க அண்ணன் அண்ணி, ஏற்கனவே நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் என் மேலே அவ்வளவு கோபம். எங்கள் வீட்டில் சத்தம் போட்டு பேசுனா என் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் கேட்கும், என் அண்ணன் வீட்டில் சத்தம் போட்டு பேசுனா எங்கள் வீட்டுக்கு கேட்கும். நடுவில் ஒரு வால் காம்பவுண்டு மாத்திரம்தான். ஏற்கனவே கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி இப்பொழுது சிலிண்டருக்கு 100 ரூபாய் இல்லையேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாங்கள் வீட்டில் அழுது சத்தம் போட்டு ஜெபிச்சோம்னா பக்கத்து வீட்டில் என் அண்ணன் அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டான், ஏசு ஏசுன்னு போயிட்டான். கேவலம் 100 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டருக்கு வக்கு இல்லை,
அப்படின்னு சொல்லி எங்களை கிண்டல் பண்ண பரவாயில்லைங்க. அந்நியர்கள் மத்தியிலே இயேசப்பாவுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா கர்த்தர் எங்களை வனாந்திரத்தில் நடத்துகிறார் எங்களுக்கு தெரியும், ஆனால் பக்கத்து வீட்டில் என் அண்ணன் அன்னிகளும் தெரியாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாதவன். நாங்களே புதுசு ரட்சிக்கப்பட்டது, நாங்களே கஷ்டத்தில் போகிறது புதுசு, நாங்களே வனாந்திரத்தில் போகிறது புதுசு. எங்களுக்கு தெரியுது கர்த்தர் எங்களை வனாந்திரத்தில் நடத்துகிறார், ஊழியத்தில் அனுபவத்திற்காக கர்த்தர் என்னை புடமிடுகிறார், இது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. போயிட்டான் ஏசு ஏசுன்னு போயிட்டான். கேவலம் கேஸ் சிலிண்டருக்கு இவனுக்கு 100 ரூபா வக்கி இல்லை. எங்களை காரித்து போன பரவாயில்லைங்க, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்நியர்கள் மத்தியில் துக்கப்பட்டு போகக்கூடாது. இதற்கு பயந்து வீட்டில் அழுது நாங்கள் ஜெபிச்சா பக்கத்து வீட்டுக்கு கேட்குமேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஜெபிக்காமல் பக்கத்தில் எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நானும் என் மனைவியும் கரம் பிடிச்சு வாக் ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே இன்னைக்கு சிலிண்டர் வரக்கூடாது. ஆண்டவரே என்னைக்கு எங்ககிட்ட 100 ரூபா வருதோ அப்பொழுது சிலிண்டர் வந்தால் போதும். அந்த கஷ்டமான நேரத்திலும் கேளும் 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 என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் கேட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். எப்பொழுது எங்களிடத்தில் 100 ரூபா வருதோ அப்பொழுது வந்தால் போதும் கேட்டு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆச்சரியமான காரியம், சிலிண்டர்கார வரமாட்டான். அதற்கு பதிலாக ஒரு ஏழையான ஒரு போதகர் எங்கள் வீட்டில் உட்கார்ந்துருப்பார். என்னை பார்த்ததும் அவர் அப்படியே ஷாக் ஆவார். பாச ஐயா எப்போ வந்தீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னை பார்ப்பார், ஏதோ சொல்லணும்னு போல இருப்பார், சொல்ல மாட்டார். ஏதோ அவருக்கு வேணும்னு போல இருக்கும், என்னன்னு சொல்ல மாட்டார். என்னை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போய் நிற்பார். ஐயா வாடி வான் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அவர் என்னை பார்த்து, ஐயா ஒன்று இல்லையா, நான் ஆசையாக கேட்கலான்னு வந்தையா, ஆனால் உங்களை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேயா. இல்லையா பரவாயில்ல பாசையா சொல்லுங்கள். இல்லை இல்லை ஷேக்கையா, நீங்கள்லாம் பெரிய நாதஸ்வர வித்வான், பெரிய மாஸ் லெவலில் பெரிய பெரிய கூட்டத்தில் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்கு ரெட் கார்பெட்டில் போட்டு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, ஆனால் எங்களுடைய திருச்சபையில் ரெட் கார்பெட்டெல்லாம் இருக்காதையா, கிழிஞ்சு போன பாயுதாயா இருக்கும். இப்படியெல்லாம் நாங்கள் எப்படியோ சொல்லுவது. அது மாத்திரமல்ல, நீங்கள்லாம் பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய பெரிய கட்டடத்திலெல்லாம் நீங்கள் வாசிக்கக்கூடிய ஆள், முதலமைச்சர் ஃபங்க்ஷனில் ஜனாதிபதி ஃபங்க்ஷனில் இப்படி அஃபிஷியலாக நீங்கள் ப்ரோக்ராம் கொடுக்க ஆள், ஆனால் எங்களுடைய சபை பில்டிங்கெல்லாம் இருக்காதையா, கிழிஞ்சு போன ஒரு ஓலை குடிச்சுதாயா இருக்கும். எப்படியா நான் கேட்கறது பாஸ்டர்யா, இதெல்லாம் நான் கேட்டேனா, என்ன வேணும் ப்ளீஸ் கேளுங்க. இல்லை ஷேக்கையா, நான் உண்மையிலேயே நான் கேட்கணும் தான் நினச்சி வந்தேன், ஆனால் உங்களுடைய இந்த இமேஜ் பர்சனாலிட்டி உங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்து என் வாய் அடைச்சி போச்சு. பாஸ்டர்யா உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய திராணி ஏதாவது இருந்துச்சுன்னா என் பொழப்பும் எனக்கு தெரியும். என் பாக்கெட்டில் ஒத்த பைசா கூட இல்லை, இருந்தாலும் கூட ஏதாவது வார்த்தை அடிச்சுனுமே அப்படின்னு சொல்லி விட்டேன் வார்த்தையை. ஐயா பாசையா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன், ப்ளீஸ் கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க. ஷேக் ஐயா ஐ எம் ஸோ சாரி, உங்ககிட்ட உதவி கேட்கணும்னு நான் வரலை, உங்கக்கிட்ட உதவி கேட்கணும்னு நான் வரலை. நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி நாளைக்கு ஆராதனையில் கிழிஞ்சு போன எங்கள் வாயில் உட்கார்ந்து எங்களுடைய கிழிஞ்சு போன ஓலை குடிசையலை உங்களுடைய நாதஸ்வரத்தை கொண்டு வந்து எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே ஒரே ஒரு பாட்டு வாச்சி இயேசப்பருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய அன்பை நீங்கள் எப்படி சுதந்திரத்தை கொட்டீங்க, ரட்சிப்புக்குண்டான அழைப்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீங்க, ஊழியத்திற்குண்டான அழைப்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளீங்க, ஒரு 5 நிமிஷம் சாட்சி சொன்ன போதையா, இதை கேட்கறதுக்கு தாயா ஷேக்கையா நான் ஆசையாக வந்தேன், ஆனால் உங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்த பிறகு என் வாய் அடைச்சி போச்சுயா, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு தானா பாஸ்டர்யா, இதே கேட்கறது ஏன் இவ்வளவு நீங்கள் தயக்கப்பட்டீங்க ஐயா? இல்லையா நீங்கள் பெரிய ஐயா அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க,
நாளைக்கு கால ஆராதனை எத்தனை மணிக்கு ஆராதனை டயத்தை சொன்னார். ஏன் நாதஸ்வரத்தை கர்த்தருக்காக நானே தாழ்த்திக்கிட்டு ஏன் நாதஸ்வரத்தை தூக்குறதுக்கு அன்னைக்கு என் கீழே 10-15 பேர் இருப்பாங்க. அந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போகல. ஏன்னா நானே ரசிக்கப்பட்டது புதுசு. ஏன்னா என்னெல்லாம் அவங்க ராஜா மாதிரி பார்த்த ஆட்கள், ரெட் கார்பெட்டில் போட்டு ராஜபோகமாக பார்த்த ஆட்கள். என்னடா அது, நம்ம அண்ணன் கிழிஞ்ச பாயில் உட்காந்து வாசிக்கிறாரு, ஓலை குடிசையில் உட்காந்து வாசிக்கிறாரு. ஏன்னா அவங்களாம் ரசிக்கப்படலை. ஏன்னா நானே ரசிக்கப்பட்டது புதுசு, நானே அனுபவத்துக்குள்ளே வர்றது புதுசு. ஏன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் தாமே என்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நான் அடங்கி இருக்கும்படியான அழைப்பை என் தேவன் எனக்கு கொடுத்தபடியினா அன்னைக்கு கர்த்தருக்காக என்னை நான் தாழ்த்தி கொண்டு ஏன் நாதஸ்வரத்தை எடுத்து நானே போய் கிழிஞ்ச பாயில் எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் எப்படி தொடப்பட்டேன், வார்த்தையின் மூலமாக நான் எப்படி அழைக்கப்பட்டேன், இந்த வார்த்தை எனக்குண்டான அழைப்பு, கிருபைகளுக்குண்டான அழைப்பு, ரட்சிப்புக்குண்டான அழைப்பு, அபிஷேகத்துக்குண்டான அழைப்பு, ஊழியத்திற்குண்டான அழைப்பு, எனக்கு அழைப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல அழைத்த அழைப்பில் விரிவாக்கத்தை எப்படி கொடுத்தார் என்று சுருக்கமாக சாட்சி சொன்ன பிறகு அந்த 10 பேர் இருக்கிற சபை சந்தோஷம் அடைந்து கடைசியில் எனக்காக ஜெபித்து ஒரு சின்ன கவர் எனக்கு போட்டு கொடுத்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் நானும் என்னுடைய மனைவியும் அந்த கவரை பிரித்து ஜபத்தோடு பிரித்து பார்க்கும் பொழுது எந்த கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா வேணுமோ கரெக்டாக அந்த கவரில் 100 ரூபா இருக்கா. உடனே என்னுடைய மனைவி, ஆண்டவரே ஸ்தோத்திரா, சிலிண்டரு அனுப்போம். உண்மையாக சொல்கிறேங்க, நாகர்கோவில் இந்த பக்கம் எப்படின்னு தெரியாது, எங்கள் திருச்சியில் ஞாயிற்றுக்கிழமை சிலிண்டரு கொண்டு வர மாட்டான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. என்னாச்சுன்னா மொதல் நாள் சனிக்கிழமைக்கு எங்களுக்கு சிலிண்டர் போட வேண்டியவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நானும் என் மனைவியும் ஆண்டவரே இன்னைக்கு சிலிண்டர் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ஜெபித்தோம் இல்லையா, அந்த ஜெப தூபம் சிலிண்டருக்காரனுடைய GPS டைரக்ஷனை ஆவியானவர் அப்படியே மாற்றிட்டார். எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியவன் அவன் டயத்தை பார்த்துட்டு, அடே 6 மணி ஆச்சே, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஒரு நாள் தானே சண்டே, ஷேக் வீடு நம்ம வீட்டு பக்கம்தானே அப்படின்னு சொல்லி அந்த சிலிண்டரை எங்கள் வீட்டுக்கு போகாமல் அந்த சிலிண்டரை குடோனுக்கு கொண்டு போகாமல் அந்த சிலிண்டருக்காரன் வீட்டுக்கே கொண்டு போகும்படி GPS டைரக்ஷனை மாற்றிட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டில் கொண்டு போய் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானா, எங்களுக்கு இந்த காணிக்க 100 ரூபா வந்த பிறகு ஏன் வீட்டம்மா ஜெபித்த பிறகு தூங்கி கொண்டிருந்தவனை யாரோ ஒரு ஆள் கன்னத்தில் பலார 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 அரைஞ்ச மாதிரி ஒரு அசரீரி, ஏண்டா என் பிள்ளைங்க சிலிண்டர் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னென்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கியா, போ சிலிண்டர் ஷேக் வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு அசரேறி மாதிரி பயார் பயார்னு ஒரு கன்னத்தில் அறிஞ்ச மாதிரியா என் மனைவி ஜெபிச்ச 5 நிமிஷத்தில் ஞாயிற்றுக்கிழமை வராத சிலிண்டர் கூட ஞாயிற்றுக்கிழமை வரும்படி என் தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். சி, இந்த சிலிண்டர் பெரிய விஷயம் இல்லை, 100 ரூபா பெரிய விஷயம் இல்லை, ஒரு பைசா கூட பாக்கெட்டில் இல்லாத அந்த கஷ்டமான நேரத்திலும் கூட கேளும் 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 கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்த அந்த ஜெப ஞாயிற்றுக்கிழமை வராத சிலிண்டரும் கூட கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை வர செய்தார். 0 இருந்ததுங்க என்னுடைய லைஃப், 0 இருந்தது என்னுடைய வாழ்க்கை. மறுபடியும் 100 ரூபாயிலிருந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 0, 10, 20, 30, 50, 90, இன்னைக்கு 90 இல்லை 180 டிகிரியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் கர்த்தர் இன்னைக்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, அமேன், 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 அமேன். எனவே ஒரு அருமையான பாடல், ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசுவின் அன்னலை அன்றினோர் எல்லோருக்கும் பரமானமே என்று ஒரு அருமையான பாடல் கரங்களை தொட்டி சரதரவலரே, அமேன். எல்லோரும் கரங்களை தொட்டி
எல்லோரும் கரங்களை தட்டி சத்தம் போட்டு பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு எல்லோரும் அபிஷேகத்தோட இந்த புவி ஒரு சொந்தமல்ல இயேசு என்ன சர்மொழிந்தனர் எல்லோரும் கரையில் தட்டி இன்னைக்கு நினைச்சா வரங்கள் பேசும். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டருடைய மக இருக்கா சென்னையில். ஐயா பாஸ்டர் எடிசன் இருக்கா இல்லையா? பாஸ்டர் எடிசன் அவருடைய குழந்தைய மக 23 வருஷங்களா அந்த மக சின்ன வயசு. அந்த மகளுக்கு கல்யாணம் ஆகி அந்த மகளுக்கு இப்ப பெரிய பிள்ளைங்க. அந்த மக என்னை பார்த்து கேப்பா, அங்கிள் 23 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்த பால் ஷேக் அதே மாதிரி இப்பயும் மெயின்டைன் பண்ணீங்களே, எப்படி அங்கிள்? அந்த கேள்வியா எனக்கு புரியல. என்னடா நான் அந்த மகளை மக மகம்ப என்னடா மக உன் கேள்வியா எனக்கு புரியலையாடா? இல்ல அங்கிள், ஒரு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தாலே காலர் எல்லாம் மேல தூக்கிக்கிறாங்க. இவ்வளவு கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றீங்க, கீபோர்டில் 4 கார்டு பிடிச்சாலே காலர் எல்லாம் மேல போகுது, இல்ல ஒரு வர்ஷிப் பண்ணாலே இல்ல ஏதோ ஒரு கிஃப்ட் இருந்தாலே ஆளு தலைகீழா மாறுறாங்க. கிஃப்ட் உங்களோட பேசுது அங்கிள், நீங்க கிஃப்டுக்கு பின்னாடி போகல, ஆனா கிஃப்ட் உங்க பின்னாடி வருது. நினைச்சா அந்த கிஃப்ட் பேசுது. இவ்வளவு கிஃப்ட் கையில வச்சுக்கிட்டு அங்கிள், அதே மாதிரி எப்படி அங்கிள் நீங்கள் மெயின்டைன் பண்றீங்க? 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பால் ஷேக் அங்கிள் இன்னைக்கும் அப்படியே இருக்கிறீங்க, ஆனா உங்க ஊழியம் எங்கேயோ போச்சு அங்கிள். நீங்க ஐஃபை இல்ல, நீங்க சிம்பிள். உங்களோட மினிஸ்ட்ரி ஐஃபையா இருக்க என்ன அங்கிள் காரணம்? ஓ, இதுதான் உன் கேள்வியாடா?
அப்பதான் எனக்கு கேள்விய எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சிரிச்சுக்கிட்டு மகள நிறை கூடம் தழும்பாது, இது நிறை கூடம், இது நிறை கூடம், நிறை கூடம் வந்து இன்னைக்கு தழும்பாது மகள. இந்த கத்துக்குட்டி இருக்குல்ல, இதை ஒன்று ரெண்டு பார்த்த உடனே தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிக்கும், அதுக்கப்புறம் புஷ்ன்னு போகும். அதுதான் மகளே இன்னைக்கு அனுபவிச்சு சொல்கிறேன், உண்மையாய் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே திருச்சபையில் ஊழியம் செய்வதை நான் பெருமையாக நான் கருதுகிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஐயாவை யூடியூப்பில் பார்த்தபோது எதனால் நான் இம்ப்ரெஸ் ஆனேன், நான் பார்க்காத ஊழியங்களா, பார்க்காத கண்ட்ரியா, பார்க்காத கிஃப்டா, பார்க்காத சபைகளா, பார்க்காத பணமா? வெரி ஃபஸ்ட் டைம் 2023 ஜனவரி முதல் மாதத்தில் இப்படிப்பட்டதான ஒரு சத்தியமுள்ள சபையில் நாங்கள் இருப்பதே பெரிய அழைப்பு. கருங்களை தட்டி கருத்திற்க நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு நான் சொல் கிருபை வரங்கள் கருத்தருடையது, அது கரையும் செலுத்தர்வங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பெரிய கிருபை. இன்னைக்கு இந்த பால் ஷேக்க பாக்குறீங்க, பாவம் எனக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியல, அவங்க என்னுடைய அந்த டெக்னாலஜி சிஸ்டத்துக்கு அந்த கிஃப்ட்ஸுக்கு பாவம் அவங்கெல்லாம் கத்துக்குட்டி பிள்ளைங்க, பாவம் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. நினைச்சா கிஃப்ட் பேசுதுங்க, பெருமைக்காக சொல்லலை. இன்னைக்கு ஐயா முன்னாடி ஹம்பிளா சொல்றேன், இதுக்கு நான் என்ன கரையும் செலுத்தினு எனக்கு தெரியும். ஒன்னு வேணும்னா ஒன்னு உடனும், ரைட். ஏதோ ஒன்னு வேணும்னா அழைக்கப்பட்ட அழைப்பில்லை, கிருபைகளுக்கு உண்டான அழைப்பில்லை, ஊழியத்திற்கு உண்டான அழைப்பில்லை, ஏதோ ஒன்னு வேணும். ஒன்னு வேணும்னா ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இயர் 2001 இன்னைக்கு கர்த்தருடைய பலனோ கிருபையோ வரங்களோ இன்னைக்கு இந்த பால்ஷேக்கை நீங்க பாக்குறீங்க. 22 வருஷத்திற்கு முன்பதாக நான் கத்துக்குட்டி ரச்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் ஒரு 3 நாட்கள் கூட்டங்களுக்காக சின்ன கூட்டத்தில் நான் அழைக்கப்பட்டேன். திருச்சி பக்கத்தில் மணப்பாறை பக்கத்தில் தாமஸ் ராஜ் ஐயா என்று சொல்லி ஏசிய திருச்சபை ஆவடியில் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த அவர்களுடைய உறவினுடைய சபை மணப்பாறையில் சின்ன அழைப்பு தான். அப்பொழுது நான் பெரிய பிரசங்கெல்லாம் கிடையாது, 9 கிருப வரங்களெல்லாம் எனக்கு கிடையாது, சும்மா எனக்கு தெரிஞ்சத வசனத்தை சொல்லி நாதஸ்வரத்தில் 2 பாட்டு வாசிப்பேன். அன்னைக்கு இருந்த அழைப்பு எனக்கு அது தான். அந்த அழைப்புக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் போன் செய்து, மகனே உடனே கிளம்பி வா டாடி. அதிகாலை 4 மணி இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் போன் செய்து, மை சன் டாடி வாட் ஹேப்பன், உன்னுடைய மூத்த மகன் மரித்து போய்விட்டானடா. நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர்கள், ஒரு தங்கச்சி, மொத்தம் 6 பேர். என்னுடைய குடும்பத்தில் ஐ எம் ஃபோர்த் ஒன், நான் 4வது. மூத்த என்னுடைய மகன் அகாலமாய் மறுத்து விட்டான் என்று சொல்லி என்னுடைய தகப்பனா, மை சன் என்னுடைய மூத்த அண்ணன் மறுச்சு போயிட்டான்பா. நாங்கள் இருப்பது திருச்சிராப்பள்ளி, எங்களுடைய தாய் தகப்பன் மற்ற சகோதரர்கள் இருப்பது எல்லாம் ஆந்திர பிரதேஷ் விஜயவாடா பக்கத்தில். உடனே கிளம்பினாலும் கூட 12 மணி நேரம் ஆகும் ட்ரெயின்ல அந்த இடத்திற்கு போய் சேர்வதற்கு. சரிங்க, 12 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் எங்க செல்வது?
ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தருடைய ஊழியத்தினுடைய அழைப்பு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்னொரு இந்த பக்கம் பார்த்தா என் அண்ணனுடைய பிரேதத்தை புதைக்கணும். இந்த பக்கம் பார்த்தா கர்த்தருடைய வசனத்தை விதைக்கணும். புதைக்கவா இல்லை, கர்த்தருடைய வசனத்தை விதைக்கவா? வேர் ஐ கோ தீர்மானிக்க முடியாத சிச்சுவேஷன். பிகாஸ் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் என்னுடைய தகப்பனார் போன் செய்து, மகனே உடனே கிளம்பி வா, உன்னுடைய அண்ணனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும், நீங்கள் எல்லாம் வந்த பிறகு அடக்கம் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டேன். எங்கு நான் செல்ல வேண்டும்? உமக்கென்று நான் அழைக்கப்பட்டாயா? இந்த கஷ்டமான நேரத்தில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். இந்த பக்கம் பார்த்தா பணத்தை புதைக்கணும், இந்த பக்கம் பார்த்தா வசனத்தை விதைக்கணும். புதைக்கவா விதைக்கவா? கேள்விக்குறி. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், மகனே உன் மூத்த அண்ணன் மரித்து போய்விட்டானடா, இனி நீ அவனை புதைக்க போனா அவனை உசுரோடைய புழைக்க போறான். இல்லை, உன் வாயில என் வார்த்தைகளை நான் வச்சுட்டேன்டா, இந்த வார்த்தைகளை நீ போற இடத்துக்கு சொன்னீன்னா அவங்க ஆவியில மறுபடியும் எழும்புவார்களடா, நீ போகலன்னா ஆவியில அவர்கள் செத்து போவார்களடா. போடா, மரித்தவர்களை மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும். மரித்தவனை பார்க்க போறியா இல்லை ஆவியில மறிக்க போறவங்களை பார்க்க விரும்புறியா? போ, என் போய் என் வார்த்தையினுடைய அழைப்பை நீ நிறைவேற்று. கர்த்தருடைய சத்தம் எனக்கு தெளிவாக கேட்டது. எடுத்தேன் ஃபோனை, அடித்தேன் ஃபோன் எங்கள் அப்பாவுக்கு, டாடி ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் என்ன தப்பாக நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி, எனக்கு தேவன் என் வார்த்தைகள் எனக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய அழைப்பு. தயவு செய்து என்னை எதிர்பார்க்காம ஆக வேண்டியதை மற்றவர்களை வைத்து நீங்கள் பாருங்கள். தயவு செய்து 3 நாட்கள் முடித்து தான் என்னால் வர முடியும். ஃபோனை வச்சு ஊழியத்திற்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி என்னை பார்த்து சொன்னா, எங்க ஒரு நிமிஷம், டியர் ஒன் மினிட், எஸ் என்ன எங்க, ஏற்கனவே நான் தான் உங்களை மதம் மாத்தினேன்னு சொல்லி, நான் தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வரவழைச்சேன் சொல்லி உங்க ஆளுங்கள்லாம் என் மேல அவ்வளவு கோபமா இருக்காங்க. இப்போ இறந்து போனது உங்க தூரத்து சொந்தம் இல்லை, உங்களுடைய சொந்த அண்ணங்க. ஊழிய அழைப்பு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆத்மா பாரம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்க ஆட்களுக்கு தெரியாது. என்னம்மா நீ சொல்ல வர, சொல்ல வேண்டியது சீக்கிரம் சொல்லுன்னு அதட்டினே. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தப்பாக நினைக்காம இருந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன். சொல்லும்மா அண்ணன், எங்க உங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போக வேண்டிய அந்த ஊழியத்துக்கு நீங்கள் போகாமல் உங்களுக்கு பதிலாக ஐயா மாதிரி பெரிய ஊழியக்காரங்களை யாராவது அனுப்பிச்சுட்டு நம்ம போய் உங்கள் அண்ணனுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வரலாம். அதாவது நான் சின்ன ஊழியக்காரன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறா. நீங்கள் போக வேண்டிய ஊழியத்துக்கு உங்களுக்கு பதிலாக உங்களை காட்டிலும் வல்லமையான ஊழியக்காரனை அந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம போய் அடக்கம் பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அடே மண்டு, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைடா, பல வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தைய கொடுத்தாரு, கொடுத்த குழந்தைய ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாரு. யாருடைய குழந்தைய கர்த்தர் பலி கொடுக்க சொன்னாரு? ஆபிரகாம் வீட்டு எதிர்த்த வீட்டுக்காரன் குழந்தை அல்ல, ஆபிரகாம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை இல்லை, அவனுக்கு கொடுத்த சொந்த குழந்தைய தான் ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னார். எதற்காக? ஆபிரகாம் குழந்தைய நேசிக்கிறானா என்ன நேசிக்கிறானு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்த போல இன்னைக்கு ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு? என்னை காட்டிலும்
வல்லமையான ஊழிய காரண நான் போக வேண்டிய இடத்துக்கு அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியாமல்ல. இன்னைக்கு நான் என் ஜனங்களை நான் நேசிக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் நேசிக்கிறேனான்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொதிக்கிறார். இந்த பா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல். இப்ப செத்து போனது கேவலம் என்னுடைய அண்ணன் தான். நாளைக்கு உன் வீட்டாருங்க யாராவது செத்து போய், இல்லை ஏன் வீட்டாருங்க யாராவது செத்து போய், இல்லை நாளைக்கு நீ செத்து போய் எனக்கு ஊழியம் இருந்தா, இல்லை நான் செத்து போய் உனக்கு ஊழியம் இருந்துச்சுன்னா, அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை முடிச்சுட்டு தான் அவங்க அவங்க சரீரத்திற்கு வந்து பார்க்கணும். என்னைக்கு கொடுத்தன ஒரு குடு, அதன் பிறகு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐ எம் ஸோ சாரி பால் ஷே. வீட்டில் இருக்கும்போது என்ன என்னங்க அம்மா, அபிஷேகத்தில் ஒரு குடு கொடுத்தம்மா சாரி பால் ஷேக்கும்பா, என்ன சம்சாரம் தானே, சம்சாரம் அப்பப்போ மின்சாரம் தாங்க. ஹலேலூயா, தட்ஸ் வை சம்சாரம் தான். ஏ பொஞ்சாதி தான், ஆனால் அப்பப்போ ஷாக் அடிக்குமே, மின்சாரம் அடிக்குமே. ரைட், ஒரு குடு கொடுத்த உடனே ஐ எம் ஸோ சாரி பால் ஷே, உங்களோட அழைப்பை நிறைவேற்றி போங்க என்று எனக்காக ஜெபித்து வாழ்த்தி அவர் அனுப்பினார். எந்த செத்த அண்ணனுடைய மரித்த பிரேதத்தை கூட அடக்கம் பண்ண போகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நான் விதைக்க போனேனோ, அதுக்கப்புறந்தாங்க எலியாவுனுடைய அபிஷேகத்தை எலிஷாவுக்கு இரட்டிப்பாக கொடுத்த மாதிரி என் தேவன் எனக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். வாயில் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், கரையும் செலுத்தக்கூடிய அழைப்பையும் கர்த்தர் என் தேவன் தாமே எனக்கு கொடுத்த விதைச்ச விதை கரையங்க கிருபை வரங்கள் பேசணும்னா, இது திருநெல்வேலியா அல்வா இல்லை, கடையில் போய் பேதுருக்கிட்டு போய் அடே கொஞ்சம் காணிக்க கொடுக்குறேண்டா, அந்த வரத்தை எனக்கு கொடுடா, அந்த அபிஷேகத்தை கொடுடா என்று கேட்கும் பொழுது உன் காசு உன்னோட நாசமாக போக கடவுது என்று சொன்ன மாதிரி, இது கடையில் வாங்கக்கூடிய கிலோ கணக்கு இல்லைங்க. ஏதோ ஒன்று வாங்கணும்னா, ஏதோ ஒன்று விட்டு கொடுக்கும் பொழுது அழைத்த அழைப்பில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை விட்டு கொடுத்தேன், என் அண்ணனுடைய பாடியை விட்டு கொடுத்தேன், அதுக்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார், மடல் கொடுக்கல, காசு பணம் கொடுக்கல, பேரு புகழ் கொடுக்கல, ஒரு செத்த பாடியையே விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு செத்து போன சரீரத்தை கர்த்தருக்குள்ளாக இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை என் தேவன் தாமே உயிரடைய வைக்கிறார். எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம், ஹல்லேலூயா, எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஆமே நாமே 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 நாமே. உயிரற்ற சடலத்தை ஆண்டவர் தாமே உயிரோடு எழுப்புவது எம் தேவனுக்கு லேசான காரியம். ஆமே ஆமே ஆமே. மண்ணுவுக்கு மண்ணாவை அழிப்பது லேசான காரியம், உயிரற்ற சடலத்தை உயிரோடு எழுப்புவதப்பா. ஆண்டவன் மாறே, எனக்கு அழைப்பிலே, எனக்கு கிருபையிலே, எனக்கு அபிஷேகத்திலே நீரே ராஜா. செய்யும் செய்யும் உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வதும் காரியம்,
செய்யும் எல்லாரும் வாயில திறந்த சத்தமா பாடுவோம் எங்களுக்கு கொடுத்த அழைப்பிலே கரங்களை திட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நன்றி 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 கர்த்தரிடத்தில் கேட்கலாமா கர்த்தரிடத்தில் கேட்கலாமா இன்னைக்கு உனக்குண்டான அழைப்பில் ஏதோ ஒன்று வேண்டுமானா இன்னைக்கு உனக்குண்டான அபிஷேகத்தில் ஏதோ உனக்கு கிடைக்க வேண்டுமென்றா இன்னைக்கு உனக்குண்டான தரிசனத்தில் உனக்குண்டான ஊழியத்தில் உனக்குண்டான நன்மையில் உனக்குண்டான கிருபையில் உனக்குண்டான ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு ஏதோ உனக்கு உனக்கு வேண்டுமானால் மகனே ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் அழைப்பை மாத்திரம் அல்ல ஊழியத்துக்கு அழைப்பையும் கிருபை வரங்களுக்கு அழைப்பையும் தேவன் கொடுப்பது மாத்திரம் அல்ல அந்த அழைப்பில் கர்த்தர் விரிவாக்கத்தை கொடுப்பார் அதற்குண்டான அபிஷேகத்தை கொடுப்பார் அவர் இடத்துல கேளுங்க ஐயா கேக்குற ஐயா உம்மிடத்துல நாங்கள் கேட்கிற ஐயா நாங்கள் கேட்கிற அழைப்பையும் கொடுத்து கேட்காத அழைப்பையும் நீர் எங்களுக்கு கொடு அழைப்புல ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார் ரெண்டு இடத்துல கேளுங்க தொடர்ந்து கேட்ட வார்த்தைகளுக்காக கேட்ட சத்தியத்திற்காக எங்களுடைய போதகர் தொடர்ந்து எங்களை அபிஷேகத்தில் வழி நடத்தி கடைசி ஆசீர்வாதத்தை ஜபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து எங்களை வழி அனுப்புவார்கள் பிரைஸ் லார்ட் கிறிஸ்துவில் அன்பானவர்களே நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாழ்வின் அனுபவத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தோம் ரெண்டு காரியங்களுக்காக ஜபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய இருக்கின்றோம் கண்களை மூடி தொடர்ந்து சில நிமிடங்கள் தேவ சமூகத்தை எல்லாரும் நோக்கி பார்ப்பீர்களாக ஆமேன் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய அற்புதமான காரியங்களை தேவன் நமக்காக வைத்திருப்பவர்களை சுதந்தரிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் ஆமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அந்த வழியிலே விசுவாச வாழ்க்கை நமக்கு தேவையாயிருக்கிறது விசுவாச வாழ்க்கை வர்த்திக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் எதை சுதந்தரிக்க வேண்டுமோ அதற்கு நமக்கு விசுவாசம் தேவை என்று ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குகிறதற்காக கர்த்தர் நடத்தின அந்த முதல் அனுபவத்தை குறித்து விசுவாச பாதையை குறித்து அருமையாக தம்முடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சகோதரன் தெரிவித்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் நாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் ஆனால் நாம் விசுவாச வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க தேவனை உம்மை விசுவாசித்து வாழுகிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்காண்டவரே உம்மை நோக்கி பார்த்து எல்லாவற்றுக்கும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாச வாழ்க்கை எங்களுக்கு தாரும் சோமனுங்க வாய் திறந்து சத்தம் கேட்கட்டும் வாய் திறந்து எல்லாரும் கேட்போம் ஆண்டவர் எனக்கு விசுவாச வாழ்க்கையை தாரும் என் சரீரத்துக்காக என் பொருளாதாரத்துக்காக என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்காக உம்மை விசுவாசிக்கும்படி 100 ரூபாய்க்கும் சரி லட்சக்கணக்கான தேவைகளுக்கும் சரி என் தேவனாகிய கர்த்தரை நான் விசுவாசிக்கும்படியாய் அந்த விசுவாச வாழ்க்கையை என்னிலே இன்னும் வளர்த்துவீராக அதிலே நான் வளரட்டும் அப்பா நான் வளரட்டும் அப்பா நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஆமீன் கர்த்தர் உனக்கு விசுவாசிக்கும்படியாக ஆமீன் வசனத்தை தந்திருக்கிறார்
சகோதரனே சகோதரியே வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தை உட்கொள்ளுவீர்களாக, புசிப்பீர்களாக, பலனடைவீர்களாக. அந்த வசனம் விசுவாசத்தை கொண்டு வருகிறது, அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் அபியாசிப்பீர்களாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God. அப்படி இன்னொரு காரியத்துக்காய் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய மேன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் சில பிரதிஷ்டைகள் நமது வாழ்வுக்கு தேவைப்படுகிறது. சில காரியங்களில் நாம் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மரித்து போன சகோதரனை அடக்கம் செய்வது முக்கியமா? கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஊழியத்தை செய்வது முக்கியமா? அந்த வார்த்தை எத்தனை பேருக்குள் இறங்கி வந்தது? தேவ ஊழியர்களே, உருவாகி எழும்பிக் கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களே, ஆண்டவர் இயேசுவின் அழைப்பிலே மேன்மையை கண்டடையும்படியாக சில திட்டவட்டமான தீர்மானங்கள் உங்கள் வாழ்வில் தேவைப்படுகிறது. பிரதிஷ்டைகள் தேவைப்படுகிறது. பிறர் பொருள் வேண்டாம் என்று ஆபிரகாம் அன்றைக்கு ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தினான். என்ன பெரிய பிரதிஷ்டை! அவனைத்தான் ஆண்டவர் மிகுந்த ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றினார். பிரதிஷ்டை வேண்டும், பிரதிஷ்டை வேண்டும். கர்த்தருடைய ஊழியமா, இனி திரும்பி பார்க்க மாட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த பிரதிஷ்டை இருக்கிறது? ஊழியத்தில் இருக்கிற தம்பிமார் தங்கைகள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறதா? ஊழியத்தில் லீவே கிடையாது. அநேகருக்கு அது சொன்னாலும் புரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரதிஷ்டை உள்ள ஊழியம், மேன்மை உள்ள ஊழியம். நான் வீட்டை விட்டு இறங்கி வந்துட்டேன், இனி கர்த்த நடத்துகிற பாதையில் நடப்பேன். விட்டு வந்ததுக்கு திரும்ப போக மாட்டேன். அதல்லவோ பிரதிஷ்டை, அதல்லவோ பிரதிஷ்டை. ஹாலேலூயா. பணத்துக்காக நான் வாழ்ந்தேன், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைத்தேன். ஆனால் இப்போ இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். என்னையே செலவு பண்ணி ஊழியம் செய்யத்தான் வந்திருக்கிறேன். இனி பண நோக்கம் வந்தால் அது பெரிய தோல்வி. ஒரு பிரதிஷ்டை இருக்கட்டும், பிரதிஷ்டை இருக்கட்டும். விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பிரதிஷ்டைகளிலே நடத்தி வந்தார்? இது வேண்டாம், இந்த உலகப் பொருள் வேண்டாம், இந்த உலகத்தின் காரியம் வேண்டாம். எதை விட்டுவிட ஆண்டவர் வழி நடத்தினாரோ அந்த பிரதிஷ்டையில் இறுதி மூச்சு வரை உண்மையாக இருங்கள், உத்தமமாக இருங்கள், உறுதியாக இருங்கள். பாதி வழியில் பைபிள் சொல்கிறது நான் இல்லை, நாயானது தான் கக்கினதை திரும்ப உண்ண போகிறது போல அந்த நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் இதற்காக வாய் திறந்து ஒரு ஜபம் பண்ணுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு ஜபம் பண்ணுங்க. நீ அழைக்கப்பட்ட அழைப்பின் பாதை இல்லை. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உனக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை தேவைப்படுகிறது, ஒரு திட்டவட்டமான பிரதிஷ்டையின் வாழ்க்கை தேவைப்படுகிறது. இந்த காற்றடிச்சா அந்த பக்கம் சாஞ்சி, அந்த காற்றடிச்சா இந்த பக்கம் சாஞ்சி, என்னைக்கு நீ கர்த்தருடைய அழைப்பிலே நின்று ஜெயம் பெறப்போகிறாய்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாட்டின இடத்தில் நிற்பேன், கர்த்தர் காட்டின வழியில் நடப்பேன், கர்த்தர் எனக்கு வைத்ததின் வழியிலே நிலை நிற்பேன். அவரை பார்த்து, இவரை பார்த்து, அவரை போல் ஆகணும், இவரை போல் ஆகணும். நீ இயேசுவை போல் ஆகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவி பெற்றவள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு விசுவாச வாழ்க்கை ஆவியானவர் நமக்குள் கட்டி எழுப்பட்டோம். பிரதிஷ்டையின் வாழ்க்கை ஆவியானவர் நமக்குள் கட்டி எழுப்பட்டோம். ஓலா கபாரா துலா ஹத்துரா பாஷாலா துனா ஹந்துனா ஓலபா ரபாஷபலா துனா ஹத்துரா பௌஷாலா. அழைப்பு எவ்வளவு மேன்மையானது! அழைப்பின் ரகசியத்தை நாம் இன்னும் சரியாய் அறியவில்லையே. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையும் பரிசுத்த ஆவியானவர்
எங்கள் மேல் அசைவாடி எங்களுக்குள்ளே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உங்க திருமுகம் எங்கள் மேல் பிரசன்னமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இன்னும் வல்லமையாய் நிற்கிறியை செய்யணும். எங்களை உருவாக்கும் பணியிலே இந்த 3 நாட்கள் மிக சிறப்பாக கர்த்தருக்குள் நாங்கள் எழும்பும்படியாய், எங்களுக்குள் எழுப்பப்பட வேண்டியவைகள் எழுப்பப்படும்படியாய், உருவாக்கப்பட வேண்டியவைகள் உருவாக்கப்படும்படியாய், எங்களுக்கு நீர் இனி வைத்திருக்கிற எங்கள் வாழ்வின் ஜீவியா, எங்கள் தேவ ஊழியத்தின் பாதை, இவைகளில் ஒரு மகிமையின் பிரகாசம் உண்டாகும்படியாய், தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியாய், தேவ கிரியைகள் பெருகும்படியாய். ஆம் கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, அந்த நல்ல அனுபவங்களில் வழி நடத்துவீராக அப்பா. எங்களுடைய வாழ்விலே எங்கள் சரீரம் சம்பந்தமாக நாங்கள் எதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன், எங்கள் போஜனத்திலே, எங்கள் உடையிலே, எங்கள் நடை உடை பாவனைகளிலே, எங்கள் வாழ்விலே, எங்கள் நாங்கள் கர்த்தருக்காய் செய்கின்ற கிரியைகளிலே, ஆமீர், கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின்படியாய் திட்டமும் தெளிவுமாய் பிரதிஷ்டை செய்து அதில் கடைசி வரை நிலை நிற்கிற ஒரு சரியான ஓட்டத்தை ஓடத்தக்கதாய் ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் நீர் கிருபை செய்யும். தாழ்த்தி படைக்கிறோம். வசனம் பேசின உடைய ஊழியத்தை செய்த உடைய தாசனை பலப்படுத்துவீராக, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக, அநேக லட்சோப லட்சம் மக்களுக்கு பயன்படுத்தும் ஆண்டவருடைய தீர்மானங்கள் நிறைவேற கரத்தில் ஏந்தி பயன்படுத்துவீராக. நாளை தினம் பரிசுத்த ஆராதனையிலும் கர்த்தர் வல்லமையாய் திட்டமாய் மகிமையாய் பயன்படுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மீடியா மற்றுள்ள சகல காரியங்களில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவ கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நாளை பரிசுத்த ஆராதனைக்கு எல்லா தேவ மக்களும் கடந்து வர உதவி செய்யும், தடைகளை மாற்றும். ஆண்டவரே, ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை தேவ பிரசன்னத்தால் நிறைந்ததாய், தேவ கிரியைகள் நிறைந்ததாய் இருக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும், மத நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்போம். இன்றைக்கு இரவு கர்த்தர் பாளையத்தின் நடுவிலே உலாவி ஒவ்வொருவருடைய வீட்டிற்குள்ளே, ஒவ்வொருடைய வாழ்வுக்குள்ளே கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வாருங்கள். மற்றும் ஆவிக்குரிய சபைக்கு போகாத நண்பர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.